அனைவருக்கும் வணக்கம். நாம் காலையில் தொடங்கிய இந்த வகுப்பு சில விரிவான விளக்கத்தை அமைத்தாலும் இந்த வரலாற்று அடிப்படையில் சிலவற்றை நீங்கள் தொகுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சிற்ப அதாவது தேநீர் இடைவேளைக்கு பிறகான இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் வரலாறு சைவ சித்தாந்தம் என்ற தத்துவத்தை அந்த சொல்லோடு கூட புரிந்து கொள்வதிலே இடர்பாடு உண்டு. நீங்கள் யார் கேட்டாலும் சைவ சித்தாந்தம் என்றால் கடவுள், உலகம், உயிர் இவைகளை உண்மை என்று எந்த இடத்திலேயும் பொய் என்று சொல்லாமல் எல்லாமே உண்மைதான் என்று பேசிய ஒரு கொள்கை, அவ்வளவுதான் விஷயம். அதாவது இதுக்குள்ள நீங்க ஆராய்ச்சி பண்றீங்களா இல்லையாங்கிறதுலாம் கிடையாது. கடவுளா உண்மை, வாழ்க்கையா உண்மை, உலகமா உண்மை, இதை என்னைக்கு பேச ஆரம்பித்தாங்களோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் தொகுத்து வச்சா அதுக்கு பேர் சைவ சித்தாந்தம். அதாவது இந்த கொள்கை இப்ப தத்துவம் அப்படின்னா என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் தத்துவ நூல்கள் எது? வேதம், அதுதான் உபநிடதங்கள். வேதத்திலையும் ஏன் உபநிடதங்கள் உபநிடதங்கள் நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இதை பற்றி ஆராய்ச்சி பதிவுகள், அதாவது விவாதங்கள் அல்லது அது பற்றிய தேடல்கள்லாம் அதில் இருக்கும். இதில் உபநிடதங்கள்ல அதில் பலவேறு விதமான விளக்கங்கள் உண்டு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், அதனால அதையே திருப்பி திரும்பி நான் கதையாக சொல்ல வைக்காதீங்க. உபநிடதங்கள் அப்படின்னாலே பலவேறு விதமான அறிவு தரத்திற்கு ஏற்ப பலவேறு விதமான முடிவுகள் அதில் இருக்கும். இப்போ இவர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுங்களேன், என்ன கேள்வி கேட்குறாருன்னா, திருமுறைனா என்ன, தத்துவம்னா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். அதான் சொல்கிறேன், அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன்ல. அந்த மாதிரி அப்ப அவருக்கு என்னன்னா, தொடக்கத்துல இருந்து ஒரு இடத்த ஃபாலோ பண்ணணும். அப்ப அதுக்குதான் நாம இந்த வகுப்பு தொடங்கி இருக்கிறது. இன்னும் நான் இன்னும் வகுப்பு சரியா தொடங்கல. என்ன அப்படின்னா, வரலாற்றுல இருக்கிற குழப்பங்களை பேசிருக்கிறோம் நாங்க. வரலாற்றில் இருக்கிற குழப்பங்களை தான் ஒரு வருஷமா பேசிருக்கிறோம். கடவுள்னா என்ன, இத்தனை கடவுள் இருக்குது, இதெல்லாம் ஏன் வச்சாங்க, இது நடுவில் வியாபாரம் நடக்குது, இப்ப இதுக்கு நடுவில் சைவ சித்தாந்தங்கிறமே இவ்வளவு பேர் நமக்கு பாடி இருக்கிறாங்களே, இதுல என்ன ஒரு ஒழுங்குமுறை இருக்குது, அதை பத்தி தான் ஒரு வருஷமா பேசிருக்கிறோம். இதுக்குள்ள யார் யாரை நாம சைவ சித்தாந்தம் சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நான் பேசி வைக்கிறேன். இந்த ஒரு வருஷமா மொத்தமா இருக்கா உங்ககிட்ட, இந்த ஒரு வருஷமா பேசின நிறைய விஷயம்லாம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா, ஒண்ணு மனநிலை பாதிக்க போனா இல்ல மனநிலை தெளிவடையும். ஆமா, உங்க மனநிலையை பொறுத்து ஒரே டிவிடியா குடுத்துறீங்களா? எது மொத்தமா? ஒரு வருஷத்து ஒரு மாசம் தப்பா சொல்லிட்டாரு முதல்ல. அதான் சார், முதல்ல உங்க வாயில இருந்து என்ன வந்து, ஒரு மாசம்னா இப்ப 10 மாசத்துக்கு சேர்த்து 2000 ரூபாயான்னு எனக்கே தோணுது இல்ல. ஒரே டிவிடியா அவரு 200 ரூபாயா 250 ரூபா கொடுத்துட்டு போலாம். என்ன ஒரு என்ன ஒரு மாசத்துக்கு 20 ரூபா நான் விடணும். என்ன 12 மாசம் இருக்குல்ல, 10 ரூபாய் டிவி மொத்தம் அவ்வளவுதான். ஆமா, 2 மாசத்துலயும் வரல, ஓகே. சம்பந்தர் விழா அது முக்கியமானதான், வரலாற்றுல சைவ சித்தாந்தத்துக்கு முக்கியமான அல்ல, அதனாலதான் அது சம்பந்தர் விழா நடத்துனேன். அதனால நீங்க மொத்தமா அவற்றை சேர்த்து அதோட கூட இந்த வரலாற்றில் சைவ சித்தாந்தம் ஒரு ரெஃபரஷர் நடத்தணும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில, அதையும் சேர்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு அது ஒரு ரேட்டி வெடியா வாங்கிக்கிங்க. அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா அதுல கொஞ்சம் தெளிவாயிடும். இப்ப நான் மறுபடியும் அதே கதை சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதாவது சொற்பொழிவு நாம கொஞ்சம் சரக்கு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு 500 ரூபா வந்து 1000 ரூபா அங்கே சொற்பொழிவு பண்ணா நியாயம். நாம தொடர்ந்து இதுக்கு மேலே கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி இன்னொரு திட்டம் கொண்டு வர போறேன். இப்போ நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ நீங்க வந்து 2 வருஷம் கோர்ஸ், 20,000 ரூபா ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா 10 நாள் கிளாஸ் நடத்தி உங்களுக்கு எம்ஏ டிகிரிக்கு வைக்க போறேன். அந்த மாதிரி ஒண்ணு இப்ப ரெடி பண்றேன். ஆமா, நீங்க பரிட்சை எழுதி மார்க் போடும் சார், ஒரு 4 தடவை ஃபெயில் ஆனா 5வது தடவை பாஸ் பண்ண மாட்டீங்களா?
அது எம்ஏ பிரைவேட் ஸ்டடின்னு பேரு. அதுலதான் தமிழ்நாட்டுல சைவ சித்தாந்தத்துல எல்லாரையும் நீங்க வெறும் இதுதானே வாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த இது சித்தாந்த எல்லாருக்கும் டிகிரி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ கொடுக்கறதுக்கான வேலையை நான் பண்றேன். இப்ப அடுத்த ஆண்டே அதை தொடங்கிடுவேன். அதனால வந்து நீங்க எல்லாரும் இதே இடத்துலயோ அல்ல தருமபுரம் ஆதீன இந்த தருமபுரம் ஆதீன சாமியை விருப்பப்பட்டிருக்காங்க. இப்ப அடுத்த மாசம் வருவான், அடுத்த வாரம் வராங்க. நான் முடிஞ்ச அடுத்த வாரம் உங்களுக்கு வகுப்பு மெசேஜ் அனுப்புறேன். எல்லாரும் கூட சாமி ஒரு நாளைக்கு வர்றாருனாரு, அங்க கூட வந்தா அப்படியே ஒரு அரை மணி நேரம் அவர் ஏதாவது பேசலாம். அது யூனிவர்சிட்டிக்கு வீசி பார்க்க வராரு. அதனால உங்களுக்கு அதை சொல்றேன், மெசேஜ் அனுப்புறேன் எல்லாருக்கும் வேணா யூனிவர்சிட்டிக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இப்ப ஏன்னா நம்ம மடங்களையும் இணைச்சி சிலதெல்லாம் செஞ்சாதான் இது நம்ம தனியா ஏதோ கதப்பா மடங்க கிட்ட போறவங்க அவங்க ஒரு கூத்தாடிக்கின்னு இந்த வேலையெல்லாம் இல்லாம கொஞ்சம் எல்லாத்தையும் எனக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தினுங்கிற வேலையை இப்போ நம்ம மாநாட்டுக்கு பிறகு அதை முடிவெட்டுருக்குறோம்மா. அடுத்த ஆண்டு ஒரு பெரிய மாநாடு ஒன்று தருமபுரம் சாதி அன்னிதானத்தோட சேர்ந்து பண்ணுறோம், ஒரு உலக அளவில் பண்ணுறோம். அடுத்த மார்ச் அந்த தேதியெல்லாம் இப்போ அடுத்த வாரத்தில் முடிவு பண்ணிடுவோம். அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், ஒரு 1500-2000 பேர் வருவாங்க. அதெல்லாம் இருந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய அளவில் நடத்துகிறோம். ஆமாம், மெட்ராஸ் நியூஸில் தான் நடத்த போகிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் அது இருந்து அதை நல்லா தெளிவாக பார்ப்பி நம்ம பண்ணலாம். அப்ப அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் திருந்த பாருங்கன்னு வாய்ப்பு கொடுக்க போற அவ்வளவுதான். இதாக்கா நம்மள ஆள விடுங்கன்னு போயிட்டே இருக்க வேண்டியதா. உங்களுக்கு ஏன் நான் ரோட்ல வச்சு நடத்துறேன், ஜெயில நடத்தணுமா? நம்ம வீட்டு இடத்துல எவனும் நடத்திட்டு இருக்கிறா என்ன விளையாட்டா இருக்குது? எங்க இருந்தா நீங்க ஒழுங்கா நீங்க கேளுங்களா, நீங்க மனசு வரைக்கும் பிச்சைக்கார மாதிரியே ஏன் வாழறீங்க? யோ எங்களோடதுன்னு யாராவது கேட்கறதுக்கு தைரியம் வருதா? இன்னும் பிச்சை எடுத்துனே வாழலாம்னு பாக்குறீங்க? ஒரு கொள்கை தெளிவே இல்ல. தமிழ் இலக்கியங்கள்ல 2000 வருஷத்து இலக்கியங்களை கையில வச்சுக்கிட்டு எங்க மொழி எங்க நாடு எங்க ஊர் கோயில் எல்லாத்தையும் நீங்க புடுங்கி வச்சுக்கிட்டு எங்களை பிச்சைக்காரனா இருங்க நீங்க கேட்கணுமா இல்லையா? ஆமா, எதுவும் ஆமா, எல்லாமே செய்ய வைக்கணும் சார். நீங்க என்ன மறுபடியும் மறுபடியும் செஞ்சிருவானா செஞ்சிருவான் இந்த அளவுக்கு கொண்டாட்டி புள்ளைய செட்டில் பண்ணிட்டு உங்களுக்கு நோஞ்சா மாதிரி சப்ப மாதிரி பேசிருந்தா அப்புறம் எனக்கு போக வருமா வராதா? நல்ல கதையா? இதுக்கப்புறம் சைவ சித்தாந்தி வந்து என்ன புரோஜனா வரலாம் என்ன புரோஜனா? மிரல வைப்போம், அதுதானே எங்க வேலைய. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கொள்கையை தெளிவுபடுத்திங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த மாசம் நம்ம அதுதான் ஆண்டு விழாவில் ஒரு 9 நூல் வெளியிட்டு இருக்கிறோம். ஒரு நூல் 2 நூல் இல்ல 10 நூல் வேற குறைய வெளியிட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்த மாசத்துல ஒரு 10 நூல் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த அடிப்படை நூல்களுக்குள்ள நீங்க தெளிவு வரணும். இப்ப தத்துவம் கேக்குறீங்களா, அதுக்காகவே ஒரு நூல் கொண்டு வரேன். நம்ம தருமபுராஜத்துக்கு போனப்ப 36 தத்துவங்களை பத்தி ஒரு நூல் ரத்தன செட்டியா இருப்போம். அதுக்கு முன்னாடி கட்டளைகள் பேர் இருக்கு. ஆமா, அது ஒரு நூல் வருது. அதுக்குள்ள உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, தத்துவ கலைச்சொற்கள், அது மொத்தமா அதுல தீர்ந்துடும். அது படிச்சீங்கன்னா உங்களை எந்த வாத்தியாரும் சொற்பொழிவாளர் ஏமாத்த மாட்டான். நீங்க தெளிவா முதல்ல படிங்க, அப்பதான் வந்து இந்த சொற்பொழிவாளர் பிசினஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு 2 வார்த்தையை தெரிஞ்சு வச்சுன்னு உங்களை ஏமாத்தின் இருக்க மாட்டான்ல. அதுதான் உங்களுக்கு சில நூல்களை முதல்ல கொடுக்குறேன் நான். அது இப்ப அடுத்த மாசத்துல அது வந்துடும். ஒரு திருநான மாபாடியத்துல இருந்து இந்த கட்டளைகள் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி அடிப்படை நூல்களை படிச்சுட்டீங்கன்னா இதுக்கு மேல பேசியா அப்படின்னா எங்க கூட வந்து உட்காரியான்னு சொல்லணும். நீங்க புரியுதா? உங்களுக்கு இங்க பேசுற பேச்சு அங்க போய் பேசணும் நாளைக்கு. அதுக்குதான் இப்ப இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தது. சைலண்டா வேலை பார்க்கல, அது தெளிவா உங்களை ஒரு உருவாக்கணும் அப்படிங்கறதா. இல்லாட்டா எனக்கு பிசினஸ் பண்ண தெரியாதா? இப்ப நான் ஒரு காவி கட்டிட்டு உங்களெல்லாம் ஏமாத்திட்டு எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம்? என்ன பெரிய வேலை அது? அவங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு வெள்ள வெட்டி கட்டினு வரான், இல்ல காவி அங்க போட்டுட்டு போய் உட்காந்துட்டு நல்லா காசு வாங்கி பாயில போட்டு கார்ல போறான், அழு பீங்கிறான், அடிப்படிங்கிறான், சொம்புங்கிறான், பின்னாடி ஒரு வேன் வந்து எல்லா பயிலும் இப்படி சம்பாதிச்சா பீய வேற வச்சு 4 போன் வச்சுக்கிறான். நமக்கு 1 போன்லயே வேலைக்கான் என்ன அது வேலை? அது அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இந்த சின்ன சின்னதா வேலை செய்யறேன் நான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் சைவ சித்தாந்தத்தை உண்மை நம்புறேன், நான் பாதியாக கூடாது. இல்ல இதுல சம்பாதிச்சீங்கன்னா அந்த பொறப்பு எவ்வளவு மோசமானதா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவங்க நினைச்சுக்கிறாங்க சைவ சித்தாந்தம் இல்ல கடவுள் இல்லட்டு சைவ சித்தாந்தம் பேசிக்கிறாங்க. அது இல்ல, ஏன் வேலை? அதுக்குள்ள ஒவ்வொன்றும் அணு அணுவா நீங்க சித்திரவதைப்படுவீர்கள். அது வந்து உங்களுக்கு அதுக்குதான் நான் வந்து திட்டுறது. ஏன்னா உங்களை பாதியாக்க கூடாது இல்ல. நானு இங்க உட்காந்து நீங்க பாதி ஆயிட்டீங்கன்னா உண்மை தெரிஞ்சு தப்பு பண்ணீங்கன்னா பாதி ஆயிடுவீங்க. இல்ல அந்த பாவம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நானு அப்பாவே ஆக்குறேன். ஆமா ஆமா, வேற என்ன வழி உங்களுக்கு? நமக்கு வந்து உங்களை குறை சொல்லக்கூடாது. அப்ப நானே திட்டிதான் முடிஞ்சு போச்சு. இல்ல மத்தவங்க திட்டினா தானே குறையாயிடும். அதனால வந்து ரொம்ப தெளிவா வந்து இந்த அமைப்புக்குள்ள சைவ சித்தாந்த பெருமன்றம் இல்ல சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ள உண்மை இருக்கிறது அப்படிங்கறதுதான் இவ்வளவும். மத்ததுல உண்மை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது யாரும் முன்னெடுக்கப்படவில்லை, அவ்வளவுதான் பதில் சொல்லுவோம். இல்ல முன்னெடுக்கப்பட்டால் அதில் உண்மை இருக்கிறது. உங்க அப்பா உங்க பையன் உங்க அப்பா விஷயத்த செஞ்சானா என்ன அர்த்தம்? அவனுக்கு அதுல அனுபவம் இருக்குன்னு அர்த்தம்.
அப்படி இல்லைன்னா அவன் வேற அப்பா நீ செஞ்சுட்டு போதும்பா என்ன ஆள விடுன்னு எந்த தமிழ் வாஜியார் பையனும் தமிழ் வாஜியார் வேலைக்கு வரல இல்ல. ஏன்னா தமிழ் வாஜியாரா இருந்தானா இல்லையா, தத்துவ வாஜியாரா இருந்தானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது இருக்கிற உலகத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப அவனா எல்லாரும் என்ன சொல்லுவான், நமக்கு நீங்களே கூட சொல்லுவீங்க, இப்ப நிறைய பேர் பேசுறதே தான் இந்தி வந்து நம்ம படிச்சிருந்த அரசியல்வாதிக்குள்ளலாம் இந்தி படிச்சிச்சு அதுலாம் நல்லா இருக்குது, நம்ம பசங்க இந்தி படிக்காதனால இப்படி கஷ்டப்படுன்னு எடுத்தவனே ஒண்ணு சொல்லி நிற்பான். இவன் எவன் பண்ணா அவன் பண்ணான்ட்டு எவன் பண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல, இவன் ஏன் இதை கேக்குறான், இந்தி படிச்சவன்னா நம்மளோட நெட்டு தொட்டு நிக்கிறான்னு தெரியல அவனுக்கு. இங்கிலீஷ் படிச்சவன் வெள்ளக்கார நாட்டுல இருக்கிற பிரச்சைக்காரர்கள் உங்க நாட்டுல இருக்கிற பிரச்சைக்காரர்களோட அதிகம் தெரியுமா அது உங்களுக்கு. ஏன் வந்து இப்ப இங்க இருக்கு இங்க இருக்கிறவன் வந்து பிச்சைக்காரனா இல்லாம சட்டை போட்டு அவனுக்கு பிச்சை போட்டுக்கிறான் நம்ம ஆளுங்களை கூட்டி வச்சு, ஏன்னா அவனுக்கு குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் அப்படித்தான் அவன். இல்லாட்டா வந்து உங்களுக்கே இது பண்றான், ரெண்டு விஷயம் பண்ணான் முன்னெல்லாம், இங்கேயே குப்பையை போடுவான் வேலையை பார்த்து. இப்போ நீங்க வந்து குப்பையை போடுறதுக்கு மேல உங்களை குப்பையா இருக்கிற ஆளை கொண்டு போய் அங்க வச்சுருக்கிறான் அவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள வந்து யாரும் உங்க அறிவாளித்தனத்தையோ உங்க எதுவையோ, ஏன்னா நீங்க இங்க இருக்கிற கல்வி தரம் உயர்ந்ததுன்னு அவன் சொல்லல, ஏன்னா கல்வி படிக்கிறதுனால வெளிநாடு தானே போறீங்க, கல்வி நல்ல கல்வி படிக்கணும்னா வெளிநாடு தானே போறீங்க. அப்ப இங்க படிச்சு ஏன் வேலைக்கு எடுக்கிறான் நல்ல கல்வி படிச்சான்ட்டான், கேள்வி தெளிவா இருக்குதா உங்களுக்கு. வேலை வேலை செய்வான் பையன் அவ்வளவுதான், தட்டி கொடுத்து வேலை. இந்த வேலை இந்த பொறுப்புணர்ச்சி எதனால வந்ததுன்னா ஆன்மீகத்தினால வந்தது, வேற எந்த நாட்டுக்கும் இந்த அதிக இந்த விஷயம் கிடையாது. இங்க இருக்கிற இங்கேயும் இலங்கைக்காரனுக்கும் நல்ல மரியாதை. ஏன்னு கேட்டேன்னா இவன்லாம் ஆன்மீகத்துக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவன், ரொம்ப மோசடி பண்ண மாட்டான், இவனை தெளிவா வேலை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான். இன்னை வரைக்கும் வந்து உலக அளவுல வந்து உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள நாம வர்றோம் அப்படிங்கறதுலாம் நீங்க ரொம்ப வளரணும்லாம் மிதக்க வேணாம். இதுக்குள்ள இருக்கிற வரலாற்று உண்மையை நாம் தெளிவுபடுத்திக்கணும். இது நம்ம கதைக்கு ஒரு மறுபடியும் என்ன கிழக்கதைக்கு போயிருக்கீங்க என்ன, இதுக்குள்ள வரலாறு என்ன அப்படின்னா சைவ சித்தாந்தத்துக்குன்னு. இப்போ உயிர் எழுத்து மெய் எழுத்து சொன்னல, அதை நீங்க அடிப்படையா வச்சுங்க. அதை அவர் மறுபடியும் கேட்டார், அது என்ன புரியல அப்படின்னா உங்களுக்கு, உங்களுக்கு புரியுதா இல்லையாது, தமிழ்ல வந்து உயிர் எழுத்து அதாவது தமிழ் நெடுங்கணக்கு பழைய வரலாறு தான். இப்ப பிராமி அசோக பிராமி தமிழ் பிராமின்னு சொல்லுவோம், பட்டெழுத்து சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம் வரலாற்றுல கல்வெட்டுகள்ல. இப்போ உலகத்துல சிந்துவெளி நாகரிக எழுத்து படிக்க முடியல, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய நாகரிக எழுத்து படிச்சிடறாங்க சிலதெல்லாம், நம்மள்தான் ஏன் படிக்க முடியல, அதுக்கு இணையா வேற இடத்துல யாரும் எழுதி வைக்கல. மற்ற பழைய நாகரிக எழுத்து என்ன பண்ணிடறான், வேற ஒருத்தன் பயன்படுத்தி எழுதினப்ப இந்த எழுத்துக்கு இந்த இந்த சொல்லு இந்த வருது அப்படின்னு அவன் மற்ற மொழியை கண்டுபிடிச்சிடறான். இதை மட்டும் கண்டுபிடிக்க முடியல, சிந்துவெளி நாகரிகத்தை மட்டும், அதுதான் எழுத்து கண்டுபிடிக்க முடியாத இருக்கிறது இன்ன வரைக்கும் அவன் சிக்கல். ஆனாலும் படங்கள் கொஞ்சம் உதவுது, எது இந்த தலையில கொம்பு வச்சவர், அப்புறம் சூலம், அப்புறம் வந்து மாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள பசுபதி அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வைக்கும். அதுக்கு என்னையதான் சொல்றாங்க, அழகன் குளம் இப்ப இருக்கிற இன்னொன்னு கண்டுபிடிச்சாங்கல்ல கீழடி, இதெல்லாம் அந்த காலத்துக்கு என்னையா சொல்றோம். ஆனா எழுத்து வந்து வேற, இங்க கண்டுபிடிச்சாங்க பாருங்க, ஒரு கோடரி நம்ம மாயவரம் பக்கம் இந்த சிலப்பதிகாரம் இடம் அந்த பேர் என்ன பூம்புகார் பக்கம் கண்டுபிடிச்சாங்கல்ல சிந்துவெளி நாகரிகத்துக்கு இணையா ஒரு கோடரியில ஒரு எழுத்து இருந்தது, அதை முருகன் படிச்சாங்கல்ல என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் சொல்றோம். ஆனா அது இன்னும் வெளிநாட்டுக்காரெல்லாம் அதை வந்து ஏத்துக்கிற மாதிரி அது தெளிவா அந்த வரலாறு இன்னும் நமக்கு எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி போகல அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா வேற ஒருத்தர் எடுக்காததுனால இன்னும் அது ஏன் குழப்பில் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும். இப்ப இதே இவ்வளவு வரலாறையும் வேற யாரும் ஏன் எடுக்கல அப்படின்னா அவனுக்கு இல்லைன்னு தெரியுது, அதனால அவன் எவனும் எடுத்துக்கல. அது எதெல்லாம் ஒதுக்கி விட்டானா அப்படிதான் சைவ சித்தாந்தமும், சைவ சித்தாந்தமும் இன்ன வரைக்கும் வேற யாரும் எடுத்துக்கல. இப்ப தமிழ்நாட்டில் கேட்டீங்கன்னா தமிழ் படி வர்றது சைவ சித்தாந்தமா, வடமொழியை ஏத்துக்கிட்டு வர்றது சைவ சித்தாந்தமான்னு கேள்வி கேட்டா ரெண்டு குரூப் இருக்குதா இல்லையா, வைதிக சைவ சித்தாந்தம் ஒண்ணு, தமிழ் சைவ சித்தாந்தம் ஒண்ணு. தமிழ் சைவ சித்தாந்தம் என்ன, இதே நீங்க வரலாறுல தெளிவா தெரிஞ்சுக்கணும், தமிழ் சித்தாந்தம் என்ன, தமிழ் சைவ சித்தாந்தம் என்ன, தமிழ் மொழியில தேவாரம் திருவாசகம் இதை வச்சு கொண்டு வர்றாங்க இவங்க. யாரும் வேதத்தை மறுத்தாங்களா அப்படின்றப்ப வேதத்துன்ற சொல்ல பயன்படுத்திட்டதுனால என்ன பண்றாங்கன்னா தமிழ் வேதம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டாங்க. இப்ப இந்த பாலிடிக்ஸ் தான் நமக்கு பிரச்சனையா உருவாகுது. எது இவங்க எதையும் ருசுப்படுத்தவோ அல்லது அதை ஆதாரப்படுத்தவோ முடியல, ஆனா தமிழ்ங்கிற ஒரு வார்த்தைய சேர்த்து தமிழ்லயே இப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறாங்க. அதை சொல்றவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த வேள்வி விஷயத்தையும் தமிழ்ல பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க.
இப்ப தமிழ் சித்தாந்தமா வைதிக சித்தாந்தமா இது ரெண்டும் கட்டான் சித்தாந்தம். ஆமா, சம்பாதிக்கிற வேலை மட்டும்தான் இங்க நடக்கும், வயிறு வளர்த்தேன் அப்படிங்கறதான் இதுல நடக்கும், வேற என்ன நடக்கும் இதுல? இதுல என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்ப நீங்க திருமணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிச்சுட்டா, உங்க வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்க, அதனால தெளிவா கேக்குறேன். இப்ப திருமணம் பண்றதுல உடனே உனக்கு என்ன பயம் வருது? என்ன பயம் வருது? ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணலாம், விளங்குமா விளங்காதா, அதனால பயம் வருதா இல்லையா? அதுல இருந்து வர்றவங்க கொஞ்சம் விலகி பண்றானா இல்லையா? அப்புறம் கொஞ்சம் வரலாறு, அப்புறம் கொஞ்சம் அறிவு தேவைப்படுதா இல்லையா? இப்ப என்ன விஷயம் இதுக்கு? இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பயத்தை போகிறதுக்கு தான் தமிழ்ல வேலி வச்சு அதே மாதிரி பாட்டு சொல்றேன், பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க, அவ்வளவுதானே. அது தமிழ் முறை கிடையாது இல்ல, உன்னுடைய மனநிலையை மொழி சார்ந்து மாத்துறது, இவ்வளவுதான் அதுல நடக்குது. இதுல உங்களுக்கு இடம் இருக்குதா? கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? தெளிவில்லை, பயம் வருது, தெளிவு கிடையாது உங்களுக்கு. ஏன்னா கல்யாணங்கிறத ரெண்டு பேரும், அதாவது பிரியாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், இந்த திட்டத்துக்குள்ள அந்த குடும்பம் வரணும், இந்த குடும்பத்துக்கு சேர்ந்து வாழறதுல இவங்க பிரியாம தொடர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுல என்னென்ன நடைமுறை உண்டோ அத்தனை நடைமுறையும் திருக்குறள் சங்க இலக்கியம்லாம் சொல்லுது, வேற எங்கேயும் கிடையாது அதுக்கு. இப்ப ஆனா இந்த கல்யாணம்னு வந்தப்ப உங்களுக்கு அந்த பயம் காட்டுறாங்கல்ல, ஒரு சில பொருள்களை அடையாளம் வச்சு, அது தேவைப்படுது. எதுக்கு? அவன் தான் மனநிலை ரீதியா சரியில்லைன்னா அடையாளத்தை கண்டு தானே பயப்பட வேண்டியது. இந்த மாதிரி விஷயத்துல அது தொடர்ந்து லைவ் ஆகுது, எப்படி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை, அதை தவிர வேற ஒண்ணும் அதுக்குள்ள இல்ல. அதனாலதான் மூடநம்பிக்கையின் திராவிடர் கழகம் பேசுறதுக்கு, அவங்க மூடநம்பிக்கைன்னு பேசினாலும் எதுக்காக எதை எப்படி இயக்குறன்னு சொல்லாம ஒட்டுமொத்தமா தாக்குனதுனால இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எதுவும் இல்லை, புரியுதா உங்களுக்கு? அதனால தமிழ் அரசியலா இதை கொண்டு போறாங்க. இப்ப பாம்பன் சாமி கடைசியா வந்தவர் யாரு? இப்ப நான் இங்கிருந்து போற வரலாறு, புரியுதா? இப்ப முன்னாடி இருந்து வந்தேன்ல, இப்ப பாம்பன் சாமியில இருந்து போனேன்னா உங்களுக்கு நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நீங்க வரலாறு அங்கிருந்துதான் கொண்டு வந்திருக்கிறேன், எங்க பழைய காலத்துல இருந்து எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்ப பாம்பன் சாமியில இருந்து வரலாறு உங்களுக்கு ரிவர்ஸ்ல கொண்டு போறேன். பாம்பன் சாமி தான் கடைசியா சைவ சித்தாந்தத்துக்கு வந்தவர். இப்ப சைவ சித்தாந்த வரலாறு எழுதுறீங்க அப்படின்னா கடைசியா பாம்பன் சாமியை வச்சுதான் நீங்க முடிக்கணும். அவர் காலத்துல, அவர் காலத்துக்கு முன்னாடிதான் மத்த எல்லாம் சிவஞான முனிவர் உட்பட எல்லாரும், அதுக்கப்புறம் வேதம் உபநிடதம் எல்லாமே. பாம்பன் சாமி என்ன பண்றாருன்னா சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. என்ன பேர் கொடுக்குறாரு? அத்தியாத்திரம, அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம். இதுக்கு முன்னாடி இலங்கையிலிருந்து வந்த செந்தில்நாதையரும் வைதிக சித்தாந்தம் தான் சொல்லுவார். செந்தில்நாதையர் முக்கியமான சைவ சித்தாந்தம் எழுதின இலங்கைக்காரங்களும் வைதிக சைவ சித்தாந்தம் தான் எழுதுவாங்க. நாவலர் இவங்கெல்லாம் கூட, இன்னும் நாவலர் யாரு, ஆறுமுக நாவலர் இருக்காருல்ல, அவங்கெல்லாம் அந்த வருணத்தையே, வருணத்தை கூட கடக்கல, புரியுதா? நால் வகை வருணம் சொல்லுவாங்கல்ல, அதை கூட அவர் கடக்கல. அது வரைக்கும் சைவத்தை அவர் பிடிப்பா தான் பேசுறாரு. இப்ப நால்வருக்கு வருணம் உண்டா இல்லையா? இவர் யார் சொல்றாரு? நம்ம பாம்பன் சாமிகள் அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம், இதுதான் சைவ சித்தாந்தத்துக்கு கடைசி பேர். இதுக்கு மேல நீங்க சைவ சித்தாந்தத்தை இப்படிதான் எழுதணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப சைவ சித்தாந்தத்தை எப்படி எழுதலாம், பேர் என்ன கொடுக்கலாம்? நீங்க சைவ சித்தாந்தத்துல நாம என்ன பெரிய ஆளா? நாம அவரு பெரிய ஆளு, அவர் சைவ சித்தாந்தத்துக்கு இப்படி ஒரு பேரை கொடுக்குறாரு. அப்புறம் சைவ சித்தாந்தம் அப்படித்தானே இனிமே சொல்லணும்? வாயில நுழைய மாட்டேங்கிறதுக்காக நான் பண்றது அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம். ஏன் அந்த பேர் தெரியுமா கொடுக்குறாரு அவரு? முதல்ல ஆசிரமம் அதி ஆசிரமம், அதான் அத்தியாசிரமம். ஆசிரமம்னா ஒழுக்கம் பயிற்சி எல்லாம் பெரிய அளவுல அல்லது மேம்பட்ட ஒழுக்கம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்புறம் சுத்த அத்வைதம், ஏன்னா அது பிலசாபிக்கல் டிபேட், அது அத்வைதங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் தத்துவவாதங்கள்லாம் நடக்குது. சுத்தாத்வைதமா அல்லது கேவல அத்வைதமா அல்லது விசிஷ்டாத்வைதமாங்கிற, அதுல சுத்தாத்வைதம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு கொடுக்குறாரு. அது வைதிக மரபிலிருந்தே நீங்க அதை விடாம பிடிக்கணும், அதனால வைதிக சைவ சித்தாந்தம். எதுக்கு பேரு? இன்னைக்கு சைவ சித்தாந்தத்துக்கு பாம்பன் சுவாமிகள் கொடுக்குற பேர். இப்ப நீங்க என்ன பேர் கொடுக்கலாம் நினைக்கிறீங்க தமிழ்ல? நான் சொல்றது இதுக்கு மேல நீங்க சைவ சித்தாந்தம் பேசினா இப்ப நீங்க தமிழா வடமொழியா அப்படின்ற பிரச்சனையும் அதுக்குள்ள வருது. அப்படி இல்லைன்னா திராவிடர் கழகமா அப்படிங்கிற பிரச்சனையும் வரும். ஏன்னா நாம பேசுறது
திராவிடர் கழகத்துக்கு எதிர்ப்பும் கிடையாது, பிஜேபிக்கு ஆதரவும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது நம்மோட கொள்கை. இதுக்குள்ள நாம என்ன பேச வரோம்? இப்ப சைவ சித்தாந்தம் என்பது பாமன் சாமியில் இதுக்கு நடுவில் இந்த வைதிக சைவ சித்தாந்தம் சொல்லணுங்கிறார், அதை மறுக்க கூடாதுங்கிறார். அதனால என்ன பண்றாருன்னா, அவரு இந்திய வரலாறுலயே வேதம் உபநிடதத்துக்கு உரை எழுதியிருப்பாங்க வடமொழியிலேயே. என்ன வடமொழி சார்ந்து அது பண்றது? எல்லா உபநிடதங்களையும் மேற்கோள் காட்டி தத்துவத்தை நிர்ணயம் செய்தவர்னு சொன்னா இவர் ஒருத்தர் தான், யாரு? பாம்பன் சாமிகள் மட்டும்தான். உபநிடதத்தில் இருக்கிற மேற்கோள்கள், புராண மேற்கோள்களை மூணு நூல்கள் அதுக்கு பயன்படுத்துறார். உரை எழுதி என்னென்ன நூல்? பரிபூரண ஆனந்த போதம், சகராலய ரகசியம், திருப்பா. இது இல்லாம வேதங்களை குறித்த வியாசம், சமயங்களை குறித்த வியாசம், ரெண்டு உரைநடை நூல் எழுதுறார். அதுல இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் பிலாசபி இருக்கும். அதாவது இந்திய தத்துவங்களுடைய வரலாற, வேதம், சமயம் எல்லாத்தையும் சுருக்கி ஒரு முன்னுரையா, தத்துவத்துறைக்கு ஒரு முன்னுரையா கொடுக்கிறார். வேதங்களை குறித்த வியாசம், சமயங்களை குறித்த வியாசம், இது உரைநடை நூல். வியாசம்னா விளக்க உரை, அதுதான் வியாசருக்கு அந்த பேர். வியாசர்னா நான் விளக்க உரை எழுதினவர்னு பேர். அவர் யாருன்னு தெரியாது நமக்கு. வேதத்துக்கு விளக்கம் எழுதினவர் வேத வியாசர். அதுதான் வேதங்களை குறித்த வியாசம் எழுதினார் பாமன் சாமி. ஏன்னா வேத வியாசன் போட்டா இவன் மறுபடியும் வேத வியாசர் எழுதுறாரு நினைச்சுப்பாங்க. வேதங்களை விளக்கியவன், வியாசனா விளக்கமா சொல்றது, வெளிச்சமாக்குறது. புரியுதா? அப்ப வேதங்களை குறித்த வியாசம், சமயங்களை குறித்த வியாசம், பரிபூரண ஆனந்த போதத்துக்கான உரை, தகராலய ரகசியத்துக்கான உரை, திருப்பாவுக்கான உரை, இதெல்லாம் எழுதினவர் பாம்பன் சாமி. இதுக்கு முன்னாடி பாம்பன் சாமிகள் காலத்தை ஒட்டி வாழ்ந்தர் பின்னோக்கி போற சோமசுந்தர நாயகர். இந்த சோமசுந்தர நாயகர் யாரு அப்படின்னா, யாரு? வைதிக சைவ சித்தாந்த சண்ட மார்க்கம் அவருக்கு பேரு. சண்டை இல்லாத புயல் காற்று, சண்ட மார்க்கம்னா புயல் காற்று அப்படின்னு பேரு. வைதிக சைவ சித்தாந்த சண்ட மார்க்கம் அவருக்கு பேர், பட்ட பேரு. யார் கொடுத்ததுன்னா பாண்டித்துறை தேவர் கொடுக்குறாரு அது. அவருக்கு அந்த பேரை கொடுத்து, அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த இந்த காதில் மாட்டிப்பாங்கல்ல குண்டலம் மாதிரி, அது கையில் மாட்டிப்பாங்கல்ல தோடா, இந்த காப்பு மாதிரி நல்லா கட்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து தலைவருங்கன்னு அர்த்தம். அந்த சமய ஆச்சாரியார்கள் அந்த காலத்தில், இன்னைக்கு சில பேர் போட்டுட்ருக்காங்கல்ல, அது அந்த காலத்தினுடைய தோடா கொரடு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு இவரை தலைவராக்குறாரு. அதை அந்த எந்த அளவுக்கு திட்டமோ, இப்போ நான் சோமசுந்தர நாயரை பற்றி ஒரு நூல், இங்கே நம்ம சின்ன புத்தகம் இருக்கும் பாருங்கள், நம்ம மன்றத்தில் வெளியீடு, அது ஒரு ஆய்வு நூல், ஆய்வு கட்டுரையெல்லாம் இருக்கும் அதில். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, வைணவம், வைணவனா உங்களுக்கு எது தெரியுது? வைஷ்ணவனா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வரும்? ராமமா, நாமத்தை ராமம் ஆகிட்டாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. அது இல்ல, அது மட்டும் இல்ல, புராணம் தான் ஞாபகம் வரணும், கதை தான் அவங்களுக்கு நமக்கு ஞாபகம் வரும். ராமாயணம் மகாபாரதம் மட்டும் இல்ல, இந்த புராணம் இருக்கு பாருங்க. புராணத்துல வந்து கிருஷ்ணன் லீலை அது இது எல்லாம் படிக்கிறாங்கல்ல, பாகவத புராணம், இதுதான் சார் மிகப்பெரிய செல்வாக்கு அவங்களுக்கு, தத்துவம்லாம். அப்புறம் இந்த வைணவர்கள் சண்டை போட்டதை என்ன அப்படின்னா, சிவன் பெரியவனா ராமன் பெரியவனா அல்லது கிருஷ்ணன் பெரியவனாங்கிறதான் பிரச்சனையே. இதுக்குதான் வைணவ சைவ அந்த 19ஆம் நூற்றாண்டுல இந்த சண்டவர். அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட இன்னைக்கு காலையிலோட சதாசிவ பண்டாரத்தார் வரலாறு பார்த்தேன். 12ஆம் நூற்றாண்டு அதாவது சேக்கிழார், 13ஆம் நூற்றாண்டு சிறு இவர் யாரு நம்ம மெய்கண்டார், இந்த காலத்தை ஒட்டி சேக்கிழாருக்கு பிறகு விஜயநகர நாயகர்கள் தான் இங்கே ஆள்றாங்க. இங்கே அவங்க பிரித்து கொடுத்ததெல்லாம் கன்னட நாயகர்கிட்டையும் தெலுங்கு நாயகர்கிட்டையும். இங்கே ஆட்சி மொழி தமிழ் கிடையாது, ஆதரிக்கப்பட்ட மொழியும் தமிழ் கிடையாது. வடமொழியும் தெலுங்கும் கன்னடமும் தான் தமிழ்நாட்டில். இந்த பின்னணியில் இந்த புராணத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் வைணவம் ஆயிடுறாங்க இங்க. அதனாலதான் இங்க இருக்கிற கேஸ்ட், பல கேஸ்ட் எல்லாம் என்னவாச்சு, நாமத்தை போட்டுச்சு. அவங்க ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு குறியெல்லாம் போட்டாங்க. அதுதான் வந்து இது வந்து திருநாவுக்கரசர் பேசுறார், சூலத்தெல்லாம் பொறித்து வை, மின்னார் சூலம் பொறித்து வை அப்படின்னு. இல்லாட்டா
பழி உனக்கு வரும்லாம் பேசுறாரு. எங்க விருத்தாசலம் பக்கம் பெண்ணாகடம் இங்க திருநள்ளூர் எல்லாம் வருது இது. அதனால தான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க நம்மளுங்க அதை புரிய இது என்னது இந்த டாட்டூக்கு நாங்க அங்க போனா அங்க ஒரு ஆள் உட்காந்துக்கிறோம் நம்ம போன சூளம் போறதுக்கு. ஆமா இது எதனால வந்ததுன்னா ஆள் பிடிக்கிற வேலை. ஆமா பச்சேசல போன ஆள் பிடிக்கிற வேலை நான் ஓடிடக்கூடாது. இப்ப சில பேர் காதல் பண்றவங்க காதல் பண்றப்ப குத்தி விட்டுருவான், ஏன்னா வேற ஆளுகிட்ட ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் அவளை குத்தி விட்டுருவான். பச்சை குத்துறது தான், ஏன்னா அங்க போனா இது ஞாபகத்துக்கு வரணும். வேற ஒண்ணு ஒரு படத்துல கூட அதுக்கு அதையே வச்சு எடுத்தான பாக்கியராஜா யாரோ. ஆமா அதுக்காகவே ஒரு படம் எடுத்தான் அவன். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அடையாளங்கள் உங்களை மன ரீதியாக விடவும் வெளிப்படையாகவும் இதை தடை பண்றதுக்கு வந்த காலம் செழுமையான காலம் இந்த காலம். இந்த காலம் இந்த நாயக்கர்கள் காலம். அதுல தான் நமக்கு இவர் நிற்கிறார். யாரு? நம்ம சோமசுவர் நாயர். அதுல தாக்கப்பட்டவர் அவர். இத்தனைக்கும் பிறப்பால அவங்க தாய்மொழிலாம் தெலுங்கு தான் பேசியிருக்கிறாரு. அவர் நல்ல சமஸ்கிருதம் படிச்சுட்டு பெரிய பண்டிதரா இருந்து சங்கரருடைய தலைமையில சங்கராச்சாரியாரை பத்தி அந்த தத்துவத்துல ஜெயின்ட் அவர். அதாவது பெரிய ஆசிரியர், அவருடைய ஆசிரியர் சங்கராச்சாரியார் தான் அவருக்கு குரு. சங்கரரையும் அச்சுதானந்தர்னு அவருக்கு மாமாவே அவருக்கு சங்கர சித்தாந்தம் போதித்தவர். அந்த சங்கரருடைய அத்வைதத்தில் இருந்துகிட்டு பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜத்தை முதல்ல எதிர்க்கிறார். அதுக்கப்புறம் கிறிஸ்டியனை எதிர்க்க கிறிஸ்துவர்களை எதிர்க்கிறார். அதாவது அன்னைக்கு அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு சங்கரரையும் பெருசா எதிர்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போராட்டத்துல தமிழ் பெருசா சின்னதான் அப்பதான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. எப்பா ரெண்டு விதமான போராட்டம் தமிழ்நாட்டுல, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டுல நீங்க நிறைய குழப்பத்துல இருப்பீங்க. அதான் 19-20ங்கிறல்ல உங்களுக்கு அந்த புக்கே வந்து வாங்கி படிங்க. அதுக்கு அதை வாங்கிருக்கலாமே 19 மொழி சூழல் வாங்கிடுங்க. அதை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. என்ன ரெண்டு வகையில ஒண்ணு இதுக்கு மேல இந்த பக்கம் வரக்கூடாது இல்லைன்னா தெளிவாயிடும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு சங்கரரை எதிர்க்கிறதுல அப்படி இப்படி அவர் ஏறக்குறைய வந்து 3000 பக்கம் 4000-5000 பக்கங்களுக்குல எழுதினவர். சும்மா எழுதல அவரு. தமிழிலேயே இலக்கிய மாதிரி இந்த சாஸ்திரம் படிக்கிறீங்கள திருவுந்தியார் அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார் அவரே. அவரே உத்தம தூல வாதூலம் அப்படின்லாம் நூல் எழுதுகிறார். இந்த மாதிரிலாம் தமிழ் செய்யுள்ள நிறைய நூல் எழுதுகிறார். அது போக உரைநடையில மறுத்து எழுதினது. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு விஷயம் எழுதுறாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபக முதற்சி உலக இருக்குல்ல அதுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா தமிழ, அதாவது தமிழ் மட்டும் இல்லை வடமொழியும் கூட இப்படித்தான் அப்படின்னு எழுதுறாரு. எல்லாத்துக்கும் அகரம் தலைமைன்னு எழுதுறாரு. அப்ப கச்சை கட்டினதுதான் தமிழ் பெருசு இல்லை தமிழே வடமொழியிலேருந்து வந்ததுன்னு ஒரு பெரிய கச்சை கட்டினாங்க. பெரிய சண்டை அவர்கிட்டதான், அவரை தான் போட்டு தாக்கினாங்க எல்லாரும். இது நீங்க வரலாறுல படிச்சாதான் தெரியும். அதை இப்ப சரியான வரலாறு நிறைய பேர் கிடைக்கல. அவரை தான் எல்லாம் தாக்கணும். அப்பதான் அந்த பாண்டித்துறை தேவரெல்லாம் அவருக்கு விருது கொடுத்தது. திருவாவூர்துறை ஆதினாலும் அவருக்கு பரசமய கோளரிலாம் பட்டம் கொடுத்தாங்க. இந்த தெலுங்கர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த நார்த் மெட்ராஸ்ல ஒரு கோயில்ல சிவனை எதிர்த்து போஸ்டர் மாதிரி எழுதி ஒட்டிடுறாங்க, கிரிக்கிறாங்க. அதை வந்து அவர் சண்டை போ அவர் அதுக்கப்புறம் தான் இந்த புராண ரீதியா சண்டை போறதுக்கு எழுந்திருக்கிறார். சைவத்துக்கு சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு சைவ சித்தாந்தியா மாறி ஏறக்குறைய 100 நூலுக்கு மேல எழுதிக்கிறார். அவர் தான் நல்ல தமிழில் எழுத சொல்லி மறைமலடிகளை தன்னுடைய மாணவராக வச்சுக்கிட்டு மனவர்களில் வளர்த்ததுலாம் அவர் தான். அதாவது வேலை வாங்கி கொடுத்து இங்கே மெட்ராஸில் வச்சிருந்தது எல்லாமே அவர் தான். அவருடைய மறைமடியில் எழுதலாம் படிச்சுன்னா மலைமடியிலும் மறைமடியில் மனைவியும் போனாக்கா அங்கேயே அன்னைக்கு என்ன தலைப்பாட்டி அங்கே 3 நாளைக்கு விருந்தெல்லாம் கொடுத்து வெளியே சீக்கிரம் அனுப்ப மாட்டாராம். அதாவது அவர் வந்து அந்த மாதிரி அவர் வளர்த்துருக்கிறார். அவரே இருக்கிறார் மறைமலடிகளில், அவருடைய வரலாறு இருக்கிறார், நீங்கள் படிக்கலாம். இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா சிவஞான முனிவர் நூல் அப்பெல்லாம் வெளியே வரல. மாபாடியம் நூல் திருவாவூர்துறை ஆதீனத்தில் இருக்குது. அது வெளியே வர்றதுக்கு முன்னாடி மாபாடியத்தை விட பெரிய அளவுல பரப்பி அது அளவுக்கு எழுதினவர் சோமசுந்தர நாயர். சிவஞான முனிவர் வேலை செய்ததுனால முன்னாடி, ஆனா வேலை வெளியே வர்றதுனால அவர் எதுக்கு பின்னாடி ஆயிடுறாரு? சோமசுந்தர நாயருக்கு பின்னாடி ஆயிடுறாரு. சிவஞான முனிவர் எழுதின பெரிய உரை, பாஷ்யம்னா உரை, பெரிய உரைக்கு பேர் மாபாடியம். இப்ப நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு நூலுக்கு விளக்கம் எழுதுங்க. இப்ப நல்வழிக்கு சின்னதா எழுதுறேன், அதுக்கே கொஞ்சம் நீட்டி முழக்க எழுதுனா பேருரை.
அதுல வந்து சிவஞான முனிவர் தான் பட்டம் வாங்கினவர். எதுல சைவ சித்தாந்தத்தை மிகப்பெரிய அளவில் கட்டணம் கட்டினது சிவஞான முனிவர். அவரை தாண்டி இன்னைக்கும் யாரும் எழுத முடியாது, அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்கிறார். ஆனா அவருடைய நூல் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவரை விட பெரிய அளவில் வேலை பார்த்தது யாரு? சோமசுந்தர நாயகர். அதுக்காக மட்டும் இப்ப நான் சொல்றேன், மீதி அவரை பத்தி நிறைய உங்களுக்கு நூல் வரும், இனிமே போக போக நீங்க படிக்கலாம். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம சிவஞான முனிவர் சிவஞான போதத்தை வச்சுக்கிட்டு நூல் தான் எழுதுறாரு, ஆனா மற்றவனங்களோட சண்டை போட்டதெல்லாம் இவர் தான். யாரு? சோமசுந்தர நாயகர். யார் யாராட? வேத சமாஜம், பிரம்ம சமாஜம், அதான் ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், கிறிஸ்துவர்கள், சங்கர அத்வைதிகள், வைணவர்கள், மொத்த பேரும் காட்சி கச்சை கட்டினா எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? அப்படி ஒரே ஒரு ஆளு சுத்தி இருக்கிறார் பம்பரமா. அதனால அவருக்கு பேரு புயல் காற்று சைவசித்தம். அது அதுதான் அவருடைய படம் இங்கே நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த ஈராவில் வராத யார் படத்தையும் இங்கே வைக்கக்கூடாதுன்னு தான் நான் மற்றதெல்லாம் எடுத்துட்டேன். அதாவது சித்தாந்த ஈரான்னு ஒன்று இருக்குல்ல, அதில் குமரகுரு பெறார் இவங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஞானியார் சுவாமிகள் இதை தொடக்கினது, அப்புறம் வள்ளலார், பாம்பனார், இவங்க தான் அந்த ஈராவுக்குள்ளே வராங்க. மற்றவங்களாம் நமக்கு இடம் இல்லை, அது கீழே வந்து பொருட்காட்சியில் வைக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வரலாற்று மையம் அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தத்தில் முக்கியம். அதில் சோமசுந்தர நாயகர் வந்து மூவாலாம் கூட அவர் எழுதலை. நம்ம நண்பருக்கு தான் தட்சிணாமூர்த்தி போன வர நான் படித்தேன், இல்லை போன கிளாஸில் படித்தேன் ஒரு சென்டென்ஸ் படிக்கல. சுப்பிரமணியர் அப்படிங்கிறவர், வாசு, அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் வந்து எழுதுறார் வாசுவுக்கு, இன்னொருத்தர் எழுதுறார். யார் எழுதுனது? தேவநேய பாவாணர். என்ன எழுதுறார்? நான் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கிறாரு, அவரை நம்ம வரலாற்றில் எழுதாத விட்டு தப்பு அப்படின்னு எழுதியிருக்கிறார். அந்த செந்தமிழ் சேந்தன் செந்தமிழாக இருக்கார். யார்? பாம்பன் சாமி. பாம்பன் சாமியை எழுதலைன்றது தான் அவர் சொல்கிறார். யார்? நம்ம தேவநாய பாவனர். ஆனால் இந்த சோமசுந்தர நாயகரை யாரும் தெளிவாக எழுதலை, ஆனால் பாம்பன் சாமிகள் அவர் இறப்புக்கு போயிருக்கிறார். யாருக்கு? இந்த சோமசுந்தர நாயகர் இறப்புக்கெல்லாம் போயிருக்கிறார். பாம்பன் சாமிகள் மதித்த ஒரு ஆள் அவர் தான். அதுக்கப்புறம் அவர் சிஷியை நம்ம வச்சிருக்கிறார், மற்றவங்களாம் மதிக்கிற அளவுக்கு இல்லை. அதுதான் அவருடைய வரலாறுல நடந்தது. இந்த பாம்பன் சுவாமிகளுக்கு முன்னாடி இருந்த அந்த சோமசுந்தர நாயகர் வள்ளலாரையும் பார்த்தவர், ராமலிங்க அடிகளார். அவரோட அவர் வேலை பார்க்கல, அவர் வெற்றிக்கிட்டு சில பேர் எழுதலாம். என்னன்னு, இந்த உருவம் இல்லாத வழிபாட்டுக்கு சைவத்தை தகர்க்கிறதுக்கு வேத சமாஜம் பிரம்ம சமாஜம் வள்ளலார சப்போர்ட்டுக்கு எடுத்துக்க பார்க்குறான், நீங்க நினைக்கிறது தப்புடா அப்படின்னு இவர் எழுதினார். அப்போ யாரு? ஸ்ரீதர் நாயக்கர்னு ஒருத்தர், ஸ்ரீதர நாயக்கர் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர், அவரு வந்து வள்ளலார் பேட்டி கண்டு எழுதுறார். அதை இவர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க வள்ளலார அப்படின்னு எழுதுறாரு சோமசுந்தர நாயகர். எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னா, இந்த வள்ளலார் பண்றாருல்ல, வள்ளலார் ஜோதி வழிபாடு தான் வைக்கிறாரு. யார் இல்லைன்னு? இது ஜோதி வழிபாடு தானே வள்ளலார், ஜோதி வழிபாடு தானே? என்ன நான் கேட்டா கொஞ்சம் சந்தேகம் வரல. ஆனா அவர் கட்டுற கோயில்ல எட்டு பட்டை அப்புறம் ஆறு கோணம்லாம் ஏன் வைக்கிறாரு? அது ஒரு அடையாளம் தானே. ஜோதி என்கிற அடையாளம் கடக்கிற விஷயத்துக்கு சைவம் என்பது அதுலயே இருந்து முட்டாளாகிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம். ஆனா அவர் உருவ விஷயத்துக்குள்ள எதிர்ப்பு கிடையாதுங்கிறத புரிய வச்சார் சோமசுந்தர நாயகர். புரியுதா உங்களுக்கு? அவர் இல்ல, அது ஆறுமுகன் அவலர். சோமசுந்தர நாயகர்லாம் வந்து அவரை போற ட்ராக்கு புரிஞ்சுக்கிறாங்க. யாரு? பாம்பனார் உள்பட. பாம்பன் சாமி வந்து வள்ளலார பார்க்கல, ஆனா அவர் விஷயத்துல இவங்க முரண்படல. புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் அவர் விஷயம் ஏன் அவங்களுக்கும் இவருக்கும் விஷயம் இன்னி நான் இப்ப பேசுனது இந்த 19வது நூற்றாண்டு இன்னை வரைக்கும் இருக்கிற விஷயம். இது கூட உங்களுக்கு தேவை. காலையில பேசுனது என்ன பேசணும்னா, இன்னைக்கு நீங்க இப்போ நாம எப்படி ஒரு எப்படி இருக்கிறோம், தெளிவா இருக்கிறீங்களா? நாங்க ஒரு ஆதரவும் இல்லாம இருக்கிறோம். ஒரு ஆதரவும் இல்லாம சைவ சித்தாந்தம் இருக்குதா இல்லையா? ரெண்டாவது, நமக்குள்ள பிரச்சனை வந்தா எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த 19வது நூற்றாண்டுல இருந்து 20வது நூற்றாண்டு வரைக்கும் நடந்த பிரச்சனை மூணு விதமா நடக்குது சைவ சித்தாந்த வரலாறுல. இந்த வள்ளலாரு பாம்பனாரோ, பின்னாடி வந்த பாம்பனாரோ, வள்ளலாருடைய சமகாலத்துல இருந்த சோமசுந்தர நாயகரோ எதிர்வினை ஆற்றல. சோமசுந்தர நாயகர் எல்லாரும் எதிர்வினை ஆற்றிருக்காருல்ல. யார் யார சொன்ன? வைணவம், சங்கர், அப்புறம் என்ன, ஆரிய சமாஜம், பிரம்ம. இன்னும் சங்கரரை அவர் திட்டத்திட்டுலாம் யாரும் திட்டிருக்க முடியாது. அவர் கசுமாலெல்லாம் திட்டிருப்பார்,
ராமானுஜரெல்லாம் தாசி மகன் திட்டி அவிசாரி மகன் எல்லாம் திட்டாரு. அதுக்கு தான் கோர்ட்ல கேஸ் வந்து நான் விசாரிக்காம பேசுறேன் அதனால அவிசாரின்னு சொன்னன்றாரு. அதுக்கப்புறம் 50,000 பெனால்டி கட்ட வைக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்புறம் பெரிய வாழுமை. அவரை படிச்சீங்கன்னா இப்ப புதுசா படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நானே சொல்றேன். அதாவது நான் சிலதெல்லாம் எழுதியிருப்பேன், நாம இன்னும் அதாவது புதுசா நமக்கு தோணுற மாதிரி இருக்கும், ஆனா அவ்வளவு விஷயங்களையும் அவர் எழுதியிருக்காரு சார். அதுக்குள்ள படிச்சீங்கன்னா புதுசா நீங்க எழுதி அடுத்த சமயத்துக்கு மேல சைவ சித்தாந்தம் பெருசுன்னு காட்டணும்னு நினைக்கிறேன். அவரதை புரிஞ்சுக்கினாலே போதும், அவ்வளவு எழுதியிருக்காரு அவரு. அதுல ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லாது. அவரை வந்து பாம்பன் அவர் வந்து மகான் கிடையாது, ஆனா அறிஞர். இப்ப பாரதியார் மகானா அறிஞரா? அவர் ஏன் ஆனா இப்ப மகானா பிறந்திருப்பார். அறிஞர் ஆகிறதுக்கு என்னன்னா கடைசி வரைக்கும் உண்மையாவே இருக்கணும், பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கக்கூடாது. அப்படி ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒண்ணு சோமசுந்தர நாயகர், பாரதியார். இதை தவிர எனக்கு யாரும் தெரியல. பாரதியார் அவ்வளவு பெரிய ஆள் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றுல அவரை மாதிரி எவனும் கிடையாது. அந்த அளவுக்கு நான் அதுல படிச்சிருக்கிறேன் அவரை. அவர் வந்து கண்டிப்பா இந்த பொறப்புல சித்தராவோ அல்லது மிகப்பெரிய மகானாவோ அதுல வந்து தெளிவா இருப்பார், அதுல ஒன்றும் சந்தேகம். அவர் கடவுள் அடையிறதுக்கான முன் பிறவி பாரதியாருங்கிற பிறவி. அவரை நம்ம சித்தர்னு கொண்டாட தேவையில்ல, ஆனா மொத்த தகுதியும் அவருக்கு இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா சித்தரை பத்தி நமக்கு தெரியும், அதனால சொல்றேன். என்ன அப்படின்னா அந்த சோமசுந்தர நாயகர் இறப்புக்கு பாம்பன் சாமி போறார். போயிட்டு அது நீங்க யாரும் போய் குளிக்க கூடாது, அவர் சீட்டு கிடையாது, அவர் மகான் அளவுக்கு இருந்தவர் அப்படின்னு அவரு சொன்னதாக செய்தி உண்டு. அதனால அதை சொல்ல வர, நீங்க கேட்டது இந்த மூணு விதமான வரலாறு என்ன அப்படின்னா எல்லாரையும் எதிர்த்தார். இன்னும் கேட்டா சோமசுந்தர நாயர் எப்படி சொல்லுவாருன்னா கிறிஸ்துவன் அவன் ஒரு நாத்திகன் பார், கடவுளை பத்தி பேசினாவன அவன் ஒரு நாத்திகன் பார். எல்லா பயல்களும் நாத்திகம் தெளிவா இருக்கிறார் அவர். அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்கு. அது அப்புறம் என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த சோமசுந்தர நாயகர் இவ்வளவு தெளிவா சைவ சித்தாந்தத்தை எழுதுறார். அவர் காலத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, வடிவேலு செட்டியார், அதுக்கு இன்னொருத்தர் என்ன சோடகநல்லூர் சுந்தர சிவாச்சாரியார், அப்புறம் மனோன்மணி சுந்தரம் பிள்ளை. இப்ப சொன்னேன்ல இவங்கெல்லாம் இந்த நாலஞ்சு பேர், இவங்கெல்லாம் பெரிய ஸ்காலர். எதுல இவங்க கொஞ்சம் புக்கில் எழுதியிருக்காங்க, தத்துவராய சுவாமிகள் பரம்பரை இவங்கெல்லாம். நானா ஜீவவாத கட்டளை, அது மெஞ்ஞான போதும், ஏகப்பட்ட நூல் அதுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நான் பிராமின், ஆனா சங்கரர் மாதிரி இவங்க தத்துவம் பேசணும். அதாவது ஏகப்பட்ட மடம் தமிழ்நாட்டில் இவங்களோட தான். இப்போ இப்போ பார்க்குற இப்போ நிறைய பேர் வீடு கட்டிக்கிட்டு நிறைய பேர் சொத்து வச்சுட்டு இருக்கிற மடங்கள் இவங்களுக்கு தான். அது கரபாத்திர சாமிகள் உட்பட, கரபாத்திர சாமிகள் இந்த வேசன்படி அவருடைய சீடன் தான் சிதம்பரத்தில் வந்து சகஜானந்தர் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஸ்கூல் நடத்தினார்ல, நடத்தி இப்போ நடக்குது இல்லை, அது வந்து அவர்கெல்லாம் அதான் அங்கே பரிச்சவங்க தான். இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா சைவ சித்தாந்தத்துக்குள்ள பாம்பன் சாமி சைவ சித்தாந்தத்தை தகராளி ரகசியம் எழுதும் போது ஒரு விஷயம் எழுதுறாரு, தள்ளற்பாலது சாதி விகற்பம்னு ஒரு வார்த்தை எழுதுறாரு. ஏன் எழுதுனா அதை எடுத்த உடனே நூலுக்கு முதல்ல எழுதுறாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு? ஜாதி வேணாம், சமயம் வேணாம், சாஸ்திரம் வேணாம், இதெல்லாம் வேணான்னு சொல்றாருல. அதுக்கு இணையா தகராளி ரகசியங்கிறது பாம்பன் சாமிகள் எழுதுன அனுபவ நூல். எது? வெளிக்கு உள் வெளி கடத்தல். வள்ளலார் அருட்பெருஞ்சோதின்னு வச்சார்ல, அதுதான் இவர் மகா தேஜோன்னு வைக்கிறார், வடமொழியில் வைக்கிறார். ஏன்னா அதான் அது உள்ளுற டெக்னிக். அதாவது பாம்பன் சாமிங்கிற ஒரு ஆளுமை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கந்தர் அனுபூதி கந்தர் களி வெண்பா, இதுக்கு முன்னாடி திருமுருகாற்றுப்படை, முருகன் தமிழ் பேர், கந்தன் வடமொழியை சார்ந்த பேர், கந்து தமிழ் இருக்கு, ஆனாலும் கந்தன் அப்படிங்கிறது வடமொழியில் இருக்கு. இதெல்லாம் உள்வாங்கி அருணகிரிநாதர் பேர் வைக்கிறார். அந்த வடமொழியில குமாரன்னே ஒரு பேர் இருக்குது, அதுதான் சேய் சேயோன்னு வருது. அதுக்காக பாம்பன் சாமி குமாரசாமின்னு எழுதுறார் கந்த புராணத்தை. இதெல்லாம் என்னன்னா இந்த மொழி பிரச்சனைலாம் இதுக்குள்ள இருக்குது. இந்த மொழியை ஒதுக்கலாமா வேணாமா, ஏன் வடமொழியை நீங்க? அதனால அருப்பெருஞ்சோதி அப்படிங்கறத மகா தேஜோன்னு எழுதுறாரு அவர். யாரு? பாம்பன் சாமிகள். அவர் தமிழ சொல்றாரு, இவர் வடமொழி சொல்றாரு. காரணம் என்னன்னா வடமொழியில பேதம் வருதுன்றாரு அவரு, வடமொழியை பேதம் இல்லாம ஆக்கணுங்கிறாரு இவரு, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா பிரச்சனை வரும்போது மக்களை நீங்க பார்க்கணும். இப்ப தத்துவம் நான் எனக்கு அனுபவிச்சேன்னா ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும்? நான் போய் உட்காந்தா சரி கடவுள்கிட்ட கேட்டு ஏதாவது உங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்ல. ஆனா ஏன் சொல்லணும்னா எல்லா மக்களுக்குமான அறிவு பிரச்சனையை தெளிவாக்கணும். ஏன் பாம்பன் சாமி சொல்றாரு, அதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் ஏன் வந்து காலம் பெயர் அவர் சொல்றாரு, ஏன் வந்து
என்னது காபாலிகரை சொல்றாரு, ஏன் வந்து தோடுடைய செவியனை சொல்றாரு, ஏன் அர்த்தநாரிய சொல்றாரு, ஏன் இவங்களெல்லாம் சொல்லணும்? அதெல்லாம் வந்து சேர்ந்துருது. வந்து சேர்ந்த பிறகு நீங்க எனக்கு தெளிவுபடுத்தணும். இப்ப ஏன் இப்ப திருமுருகாற்றுப்படை படிச்சு காட்டணும்? இல்ல, திருமுருகாற்றுப்படையில ஏன் படிச்சு காட்டான் தெரியுமா உங்களுக்கு? அது தெய்வயானை கணவன் சொன்னா அந்தனர்களையும் இதுக்குள்ள இணைக்கிறாங்க. யானை மேல் முருகன் சொன்னா இந்திரன் அதுல வந்துடுறான், பழைய கடவுள் இந்திரன், அவனை முருகன் ஆக்குறாங்க. அப்ப மொத்த வரலாறுலயும் முருகனை கொண்டு வரணும், இதான் அதோட வேலை. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப பௌத்தம் ஏன் வந்து விநாயகரை எடுத்துக்கிட்டு இந்திரனை கையில் எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு டாமினேஷன், அன்னைக்கு புகழடைஞ்ச கடவுள் அவங்களுக்குள்ள அடக்கணும், அடக்கினாதான் அவன் மேல வர முடியும். நான் ஒரு ஆள் வரேன்னா எனக்குள்ள நான் அடக்கணும் எல்லாத்தையும், அப்படி இல்லைன்னா நான் மேல வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் கடவுளையும் கொண்டு வரணும். நம்ம கடவுளா வந்தாருன்றதுலாம் கிடையாது, கடவுள் ஒண்ணு இருக்குது அது விஷயம் வேற. ஆனா கடவுளே இந்த அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணாரான்னு கிட்ட கிடையாது. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு அறிவுத்தனம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுளை நம்ம பார்க்க முடியும். அறிவியல் எப்படியோ அப்படிதான் ஆன்மீகமும். நீங்க எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அந்த அளவுக்கு, இதுக்கு நடுவில் என்ன வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், அதை பத்தி கடவுள் சுதந்திரம் முழுசா கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு. ஆனா எங்க வரணுமோ அங்க வர்ற வரைக்கும் நீங்க விளையாடலாம். சயின்ஸ்ல என்ன அப்படின்னா, இந்த கணக்கு படிதான் அது நடக்கும். இங்க கணக்கு என்னைக்கு, கணக்குக்கு இங்க கால இடைவெளி கிடையாது, அங்க காலம் கண்டிப்பா உண்டு. எதுல? சயின்ஸ்ல காலம் கண்டிப்பா உண்டு, ஆன்மீகத்துல காலம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த அறிவியல்ல காலம் இருக்கும், இந்த அறிவியல்ல காலம் இருக்காது, காலத்துக்கு மேலே இருக்கும் இது, அவ்வளவுதான். நீ என்னைக்கு வரையா பாப்பா, நீ என்னைக்கு வரணாலும் எங்க வேணாலும் போயிட்டு வாப்பா, ஆஹ் இந்த இடத்துக்கு வரணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போய். ஆனா அது நானா வர வைக்க மாட்டேன், நீயா வரணும், அதான் உங்களுக்கான சுதந்திரம். இதுதான் சைவ சித்தாந்தம், அதை புரிஞ்சுக்கலாம் நீங்க. இப்ப இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் வரலாறு இப்படி எல்லாம் நாங்க சைவ சித்தாந்தத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு நீங்களா நினைக்க வேணாம். எது எதுலாம் வந்திருக்குதோ அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப சிவலிங்கம்ங்கிறது ஆண் பெண் உறுப்ப சொல்லுதா இல்லையா? சொல்லுது. ஆனா அதுவே அது மட்டுமே சிவலிங்கம் கிடையாது, மர வழிபாட்டிலையும் சிவலிங்கம் வருது. அதுக்கப்புறம் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், அதுலயும் சிவலிங்கம் வருது. ஆனா சிவலிங்கம் ஆகுதுன்னு கேட்டா இல்ல அது முருகன்னா ஒத்துப்பீங்களா? அதான் முருகன். என்ன அந்த குழப்பத்தை நறுனி கொண்டு வரக்கூடாது, நடுவு நடுவில் குழப்பத்துக்கே வரக்கூடாது. முருகன் ஒருத்தர் இல்லன்ட்டு போடுவேன் நான். அப்புறம் கடவுள் என்பதற்கு நான் ஒரு அடையாளம் வைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த அடையாளம் மரத்தோட அடி வழிபாடு. மரத்தோட அடி வழிபாடு என்ன ஆகுது? அது அழிஞ்சு போகும்போது புத்து வருது, அதுவும் எனக்கு வழிபாடு. எதை வச்சு? அந்த மரத்தை வச்சு. அதுக்கப்புறம் அதுல பாம்பு வருது, அப்புறம் பாம்பையும் சேர்த்து வழிபடுறேன், அவ்வளவுதான். அப்புறம் பாம்பு என்னோட வாழ்க்கையில உடல் உறவுல ஒத்து போகுது. ஆண் பெண் வழி உருவ ஆண் பெண் கலப்பு வந்து லிங்கம் மட்டும் இல்ல, பாம்பும் தான். ஆமா, பாம்பு வச்சாலே செக்ஸ் தான் அது. அந்த கோயில் எங்கெல்லாம் பாம்பு வச்சுக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த பாலுறவோட அடையாளம் தான் அது. அப்புறம் அது ஆதாரமா மாத்துறாங்க, எது ஆறு ஆதாரம் அப்படின்னு அப்புறம் மாத்துவோம். ஏன்னா அந்த அனுபவம் வந்த பிறகு அதுக்கு அது அடையாளமா மாறுது. ஆனா ஒரே அடையாளமா அது இல்ல. இப்ப சிவலிங்கம் எப்படிலாம் வருது? அந்த வழியிலயும் வருது, ஆண் பெண் உறுப்புலயும் வருது, மானுட ஒளி உடம்பு பெற்ற மனிதன் வடிவிலையும் வருது, ஜோதியாகவும் வருது. இப்ப நாலு லிங்கம் இருக்குது. இப்ப நாலு லிங்கம் வந்த பிறகு நீங்க இதுக்கப்புறம் இன்னொரு லிங்கம் சொல்றேன் பாருங்க. சித்தர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இடத்துல ஒரு லிங்கம் வரும். சித்தர்கள் இடத்துல ஒரு லிங்கம் வரும், அந்த இடத்துல வர லிங்கம் அது வேற அனுபவம் தரும். இப்ப நீங்க எதை போய் கும்பிடுறீங்க? எந்த லிங்கத்தை கும்பிடுவீங்க? இப்ப அப்ப உங்க மூளை வேலை செய்யலாம்தான். நான் போகும்போது அந்த வரலாறு எனக்கு தேவைப்படுது. இப்ப நான் வளர்ந்துட்ட பிறகு எனக்கு எல்லாமே அதுவா தான் தெரியும். எதுவா தெரியும்? நான் கடவுள்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேனோ அப்ப எனக்கு அதெல்லாம் கடந்துதாங்க நான் அதை பாக்குறேன். அப்படிதான் எல்லா கடவுளையும் பாக்குறது. அப்படிதான் நம்ம எல்லா கடவுளையும் சைவத்துக்குள்ள சரி பரவாயில்ல நாம ஒண்ணும் இதுக்காக என்ன பண்ணல குறைஞ்சிட மாட்டோம், நாம அதுக்குள்ள எல்லாத்தையும் இணைச்சு வச்சு பாக்குறோம். அங்கதான் நமக்கு சிவன் முருகன் எல்லாத்தையும் கடக்குறோம். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாம்பன் சாமி வரலாறு சொன்னல, அவர் என்ன பண்றாரு? சிவன் முருகன் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாரு. இது அருணகிரிநாதர் தொடங்கி ஆரம்பிக்குது. ஆனா அருணகிரிநாதர் தொடங்கி வச்சது என்னவாச்சு உங்களுக்கு? அருணகிரிநாதர் தொடங்கி வச்சார்ல, அருணகிரிநாதர் வழியில யாரும் வந்து, இப்ப நீங்க பாம்பன் சாமியில இருந்து அருணகிரிநாதர் வரைக்கும் போறீங்க, இப்போ இதுக்கு நடுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுவில் கொஞ்சம் பேர் சொன்னால, யார் இந்த வடிவேல் செட்டியார் இவங்கெல்லாம், அவங்களாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடமொழி அவங்களுக்கு விரோதம்,
ஆனா வடமொழியில சங்கரர் சொன்ன அந்த அனுபவம் இருக்கு இல்ல, கைவல்யம். கைவல்யம்னா நானே தான் கடவுள் அப்படிங்கிற போறாங்கல்ல, இத சோழகநல்லூர் சுந்தர சிவாச்சாரியார் ஏத்துக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, திருமுறைகள் சிவஞான போதம் எல்லாமே இதான் சொல்லுது அப்படிங்கிற கருத்து உடையவங்க இவங்க வடிவேல் செட்டியார் இவங்க எல்லாருமே. அதுல என்ன பண்றாங்கன்னா, சைவ சித்தாந்தத்தை விட்டுறாங்க, ஆனா சங்கரர் முடிவை எடுத்துக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் அனுபவம் கிடையாது, அது ஒரு, அது என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லுவேன், அது ஒரு கிரிமினல் வேலை. மூளை நல்லா வேலை செஞ்சா இப்படிலாம் சிந்திக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கிரிமினல்னா என்ன, மூளை தெளிவா இருந்தா கிரிமினல் சார். ஆமா, கிரிட்டிக் மைண்ட் தானே கிரிமினல். ஆமா, ரொம்ப தெளிவா வேலை பார்த்தா அது கிரிமினல். இப்ப நீங்க இருக்கிறீங்க சார், இந்த மக்கள் நிறைய இருக்க, மக்கள் எப்படி போனா நமக்கு என்னங்க, ஒரு பஸ்ஸுக்கு ஒரு இன்ச்சு குறைச்சா பத்து பஸ்ஸுக்கு எவ்வளவு குறையுது, இதுல ஒரு பத்து கோடி கிடைக்குது, அதுல நாலு பஸ் நாம வாங்கிக்கலாங்க. ஜனங்களுக்கு முட்டி வச்சேன்னா மூக்கு வச்சேன்னா நமக்கு காசு வரும் அப்படின்னு எல்லா நாயும் அட்வைஸ் பண்ணதா இல்லையா, பெரிய அதிகாரிங்க அப்படிங்கிற பேர்ல. எந்த பஸ்லயாவது நம்ம ஒழுங்கா ஏறி முட்டி தைக்காம இறங்க முடியுதா? அப்ப எந்த நாயும் பஸ்ல ஏறது கிடையாது. அப்பனால சொறி நாயங்க தான் நம்மள அதிகாரத்துல வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுதானே நம்ம பாக்குற நிலவரம். அப்ப நமக்கு அது என்ன வருது, கோபம் வருது. என்ன வருது, மக்கள் விஷயமா நமக்கு கோபம் வருது. இதேதான் அறிவாளித்தனம் சொல்ல வரணும். அறிவாளித்தனம் என்பது அடுத்தவர் விஷயமாக உங்களை, அவங்க விஷயமா உங்களை பார்க்க விடாது, அவனுடைய சுயநலமா பார்க்க விடும். அதனாலதான் அறிவை ஒழிச்சாங்க தமிழ் சமூகத்துல. அன்பே சிவம் ஏன் சொன்னாரு, அறிவை முதல்ல ஒழி, இதை வச்சுக்கிட்டு திருட்டு வேலை மொத்தம் இதுதான் மாணிக்க, இதுதான் கம்யூனிசம் சொல்லிச்சு. கம்யூனிசம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த அறிவை வச்சுக்கிட்டு இவன் நம்மள எல்லாம் ஏமாத்தி அடிமையாக்குறான். அப்பதான் என்ன பண்ணா, இது இந்த இந்த மாதிரி தத்துவத்தை வடமொழிலையும் பார்க்க முடியாது, உலகத்திலையும் பார்க்க முடியாது. அப்பதான் காரைக்கால் அம்மையார், அப்பதான் திருவள்ளுவர், அப்பதான் வந்து ஆயிரம் தான் யாரு புத்தர் அன்பை பத்தி பேசினாலும் அன்பை பத்தி அவரு முதல் குரலா சொல்லல. அவர் முதல்ல சொன்னது ஆசையோட சொல்லிதான், அன்புக்கு அடுத்தவர்கள் மீது அன்பு செய்தல் அப்படிங்கறது அவங்களால முக்கி முக்கி தான் பேச முடிஞ்சது. ஆனா அடுத்தவர்கள் மீது அன்பு செய்தல் அப்படிங்கறத நாம ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறோம். அதுதான் நமக்கு சங்க காலத்துல இருந்தே வருது. அது திடீர் கொள்கையா நமக்கு இல்ல, அவருக்கு அது திடீர் கொள்கையா இருக்குது, நமக்கு அது வந்து தொடர்ச்சியான பழக்கமா இருக்குது. அப்ப இந்த பழக்கம் தான் உங்களுக்கு அறிவை முன்னெடுக்காத தத்துவம் பேசுறோம் நாம. அப்பதான் திருமூலர் வியந்து பேசுறார், அன்பே சிவமாவதுங்கிறார். அது வியந்து பேசுறது என்ன, எல்லாரும் கடவுளை ஞானம் பிரஜானம் பிரம்மங்கிறான் இல்ல இல்ல அப்படின்னு அவனுக்கு சொல்றதுக்கு தான் அவரு அன்பே சிவம். அதுதான் காரைக்கால் அம்மையார் பேர் அன்பே இன்னும் பெருக்கு அப்படின்னாங்க. அதனாலதான் இந்த தத்துவம் வந்து வித்தியாசமா மாறுது. அப்ப அதனால மத்த தத்துவத்துல சேர்ந்தா இல்லையா அப்படின்னு கேட்டா, அது அடிமைத்தனத்துக்குள்ள அது போல இல்ல. அதத்தான் இந்த நடுவில் இருந்த அறிவாளிகள் பண்ணாங்க. எந்த அறிவாளிகள், ஒயிட் காலர் ஜாப்ல இருந்த மணன்மணியன் சுந்தரம் பிள்ளை போன்ற அறிவாளிகள் இந்த குரூப்பை பிரிக்கிறாங்க. ஆனா அவங்க மேல குறை சொல்லல நானு, ஏன் சொல்லுங்க பாப்போம். ஜாதி விஷயத்திலிருந்து சைவத்துல போய் வெற்றி பெற முடியல, அதனால ஜாதி இல்லாம சைவத்தை உருவாக்குற ஒரு முறையாது இருந்தது. எது இவங்க பண்ணது என்ன அப்படின்னா, சைவத்துல பேசி ஜாதியை ஒழிக்க முடியல இவங்களால. அன்னைக்கு சைவம் தெளிவா ஜாதியில இருக்குது, என்னைக்கு 19-20 நூற்றாண்டுல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏன் வந்து பாமன் சாமியில் அவ்வளவு வெற்றி பெறல சொல்லுங்க பாப்போம். பாம்பன் சாமி, இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. பாம்பன் சாமிகள் அன்னைக்கு இருக்கிறார், இந்த மறைமலடிகள் அவ்வளவு சம்பாதிக்கிறார், ஆனா பாம்பன் சாமி, அதாவது பாம்பன் சாமிக்கும் சோமசுந்தர நாயருடைய மாணவர் பாம்பன் சாமியில் இருக்கிறார். இதுக்கு நடுவில் மறைமலடிகள் தான் பணம் பண்றார், இன்னை வரைக்கும் அவர் பேர்ல பணம் பண்ணிட்டு இருக்கார். சொல்லுங்க ஏன் அது நடக்குது, அதுக்கு ஒரு பின்னணி பிள்ளை இருக்குது. பாம்பன் சாமி பிள்ளைமார் கிடையாது இல்ல, அதனால திருநெல்வேலிக்காரங்களும் அவர் எதிர்த்து நூல் போட்டுருக்காங்க அன்னைக்கு, அவரை வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா இன்னைக்கு அது அனுபவத்துக்குள்ள எல்லாரும் அங்க போய் நிக்கிறாங்க. எதுக்குள்ள, பாம்பன் சாமி கோயிலுக்குள்ள. அப்ப அந்த ஜாதிங்கிறது வெளிப்படையா பாம்பன் சாமி கிட்ட எதிர்க்கல, ஆனா ஜாதிங்கிறது அதுக்குள்ள அவரு பிரபலப்படுத்தப்படாமைக்கு காரணமா இருக்குது. ஆனா வள்ளலார் பிள்ளையா இருந்தாலும் கருணிகராயி அவரை மடந்துடுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஏன் புரியுதா அது உங்களுக்கு, உங்களுக்கு இது இவ்வளவு ஜாதி குழப்பமும் 19-20. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, நானே கடவுள் சொல்லு, திருமுறையை வச்சு சொல்லு, ஆனா சைவ சித்தாந்தத்தின் பேரால இணைச்சி இவங்க ஜாதியை தாண்டி இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுனால இவங்களுக்கு பேரு பாரமார்த்திக சைவம். யாருக்கு பேரு, இந்த கோடகநல்லூர் சுந்தர சிவாச்சாரியார்ல இருந்து இவர் வரைக்கும், யார் வரைக்கும், மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை வரைக்கும் இவங்க பேசின சைவ சித்தாந்தத்துக்கு பேரு பாரமார்த்திக சைவ சித்தாந்தம். நம்ம சைவ சித்தாந்தம் இல்லாது பாரமார்த்திகன் என்னன்னா,
நீங்களே கடவுளா வர்ற மாதிரி முடிவு கட்டுறது. இதுதான் அவங்க பண்ணது. எது சைவத்தில இருந்து ஒரு கோஷ்டி, இதுல என்ன பண்ணல அவங்க, இந்த காலகட்டத்தில் தான் தள்ளல் பாலது சாதி விகற்பம் அப்படின்னு பாம்பன் சாமி பேசுறாரு. முதல் கொட்டேஷனே அதான் அவரு. நூல் தொடங்கும் போது நீங்க முதல்ல எதை தளனம் தெரியுமா, தகராளி ரகசியத்துக்கு ஜாதிய தளனம்ங்கிறார். அப்ப என்ன அர்த்தம், இந்த காலகட்டத்தில் சைவம் என்பது பிரச்சனைக்கு உரியதா, ஜாதியை கையில வச்சுக்கிட்டு அது அவஸ்தப்படுது. இது பரவாயில்ல, அது ஏன் ஜாதிக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அது எதை சந்திக்குது, குகையடி கழகத்துல ஜாதி இல்லாம மற்ற வடநாட்டுக்காரங்க கிட்ட இருந்து கோயிலை எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதுல வந்து சங்கராச்சாரியார் மரபுலாம் போய் அதை கையில் எடுத்துக்கிறாங்க. இது வந்து மறுபடியும் வேற ஜாதியை உருவாக்கின பிறகு இதுல பெரிய ஜாதியெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைவத்தினுடைய நிலவரம் ஜாதி நிலவரமா மாறிடுச்சு. அப்பதான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை கூட சைவத்துக்குள்ள இருந்து வெளியேறார். அவ்வளோ காலகட்டம் அந்த காலகட்டம். இப்ப உங்களுக்கு புரியுதா, பாம்பன் சுவாமிகள், சோமசுந்தர நாயகர் இவங்க ரெண்டு பேரும் வேற ஜாதி. இப்ப இவங்களால ஆனா இவங்க தான் சைவத்தை பேசுறாங்க. இந்த சோமசுந்தர நாயகரும் பாம்பன் சுவாமிகளும் இல்லை என்றால் எது இல்லை, அந்த 19-20 நூற்றாண்டுல சைவத்தினுடைய வளர்ச்சி தெளிவாக இல்லை. இதுதான் இதனுடைய காலகட்டம். இதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் இப்ப சொன்னல, இந்த அருணகிரிநாதருக்கு அந்த வளர்ச்சி அவருடைய காலகட்டம் வந்து 15-ஆம் நூற்றாண்டு. யாரு அருணகிரிநாதர், 14 கடைசிங்கிறாங்க, 15 வச்சுங்களேன். 13-ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் சிவஞான போதெல்லாம் இருக்குத, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மேகண்ட சாத்திரங்கள்லாம் 13-14 நமக்கு வருது. இந்த 13-14 அதுக்கப்புறம் அதாவது மெய்கண்டார், அப்புறம் யாரு, அருள்நந்தி சிவாச்சாரியார், உமாவை சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், அவர் தான் பெரிய அளவில் நமக்கு நூல் சொல்லலை யாரும். அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்துடும். இந்த சேக்கிழாருக்கு பிறகு மெய்கண்டார் வர்றார். சேக்கிழார் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சேக்கிழாருக்கு முன்னாடி யாரு நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா, 10-ஆம் திருமுறை 9-ஆம் திருமுறை ஆசிரியர்கள், 10-ஆம் திருமுறையில் 11-ஆம் திருமுறை 9-ஆம் திருமுறை ஆசிரியர்கள். அதுக்கு முன்னாடி 8-ஆம் திருமுறை யாருது, மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் காலம் தான் சங்கராச்சாரியர் காலம், அதை நீங்க மனசுல எழுதி வச்சுங்க. சங்கராச்சாரியரை எதிர்த்தவர் தான் மாணிக்க வாசகர். அதுக்கு நேரடியா தகவல் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, அவர் வரலாறு ராஜாவுக்கும் அவருக்கும் சண்டையா மாத்தி எழுதிட்டாங்க. இருங்க, ஆமா அவர் தான் ரொம்ப தெளிவா எழுதிங்க. அதாவது திருவிளையாடல் புராணத்தினுடைய நோக்கம் என்னன்னா, சங்கரர் ரோலை மறைக்கிறது. சங்கரர் ரோலை மறைச்சி மன்னனுடைய ரோலை அதில் மாற்றியாச்சு. மன்னனுக்கும் மாணிக்க வாசகருக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி ரோலை மாற்றியாச்சு. இந்த ரோலை மாற்றின வரலாறு தான் திருவிளையாடல் புராணம். அதனால திருவிளையாடல் புராணத்தை நீங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணிங்கன்னா அது நமக்கு எதிரான புராணம். ஆனால் அதை வச்சுட்டு நம்ம நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது பின்னாடி படிக்கலாம், நமக்கு நேரம் இருக்குது. அது நமக்கு ஆர்கியாலஜி, நம்ம பத்மாவதி மேடெல்லாம் சொல்லுவாங்க, வரலாற்றோட சொல்லுவாங்க. இப்போ என்னத்துக்காக இதை சொன்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இதுக்கு முதல்ல திருஞான சம்பந்தர் வராருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, கோயில் கோயிலாக போய் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு, இது நம்ம கோயில், இதில் சைவம் சிவன் வழிபாடு நம்ம பண்பாடு அப்படின்னு நினைக்கிறாருல்ல, இங்கே நீங்கள் சாப்பாடு போடுங்க, இங்கே வந்து இந்த கோயிலை பார்த்துங்க அப்படின்னு எல்லா வேலையும் பண்ணாரா இல்லையா திருஞான சம்பந்தர் தானே பண்ணாரு. இந்த பாட்டை பாடி நீங்கள் எல்லாம் யூனிட்டாக இந்த கோயிலை பார்த்துங்க அப்படிங்கிறார். கூடவே திருநாவுக்கரசனும் அதை பண்ணுறாங்க. ஏன்னா வேதங்கள்லாம் அடைச்ச கதவை திறக்கிறாங்கன்னு அர்த்தம், இது உங்கள் கோயில், இதை பாடிங்கோ, இதை காப்பாத்திங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ஊர் ஊராக போய் பிச்சைக்கார மாதிரி காசை வாங்கி ஒரு பாட்டை பாடிட்டு ஏமாச்சு ஊர் எவ்வளோ ஏமாச்சு சாப்பிட்டு வந்துடலாம்னு வேலை பார்க்குறீங்க. முற்றுவாதல் பேர், ஓகே, ஆமாம் அதுதான் அதுக்கு பேர் முற்றுவாதல், ஓகே. வர அது எனக்கு தெரியாது. அது அதில் மாணிக்க வாசர் வந்து ரொம்ப ஓகோன்னு வியாபாரம் நடக்குது. அதில் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ திருஞான சம்பந்தர் போய் திருநாவுக்கரசு போய் கோயிலை காப்பாற்றி, இதை கோயிலை உங்கள் கோயிலாக காட்டினாங்க. நல்லா ஞாபகம் வச்சுன்னா, நம்ம கோயிலாக அதை பௌத்தம் சமணத்துக்கிட்டேருந்து வேறுபடுத்தி நம்ம பண்பாட்டோட மொழியோட அரசாங்கத்தோட சேர்த்து வச்சு உங்களுக்கு கோயிலை கொடுத்தாங்கப்பா. இந்த ரெண்டு பேரும் பண்ணாங்க. கோவிலில் நீ வந்து பூசாரிலாம் பார்க்காத, அங்கே தொண்டு பண்ணுறாங்கல்ல அவன்தான் முக்கியம் அப்படின்னு யார் காட்டினது, சுந்தர. அங்க வந்து யார பாக்கணும், நீங்க
அங்க பூசாரி கால எல்லாம் விடக்கூடாது, தொண்டர்கள் கால தான் நீங்க அங்க வேலை செய்யணும், அதுல முக்கியமா பங்கு எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் சுந்தரருடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தா கோயில புடிங்கிட்டாங்க. இத சுந்தரர் பயந்தது நடந்து போச்சு. சுந்தரர் திருத்தொண்ட தொகை தொண்டைகின்றீங்கல்ல, அவர் பேசின எல்லாரையும் கோயில்ல காணோம், அவன் கிணத்த காணங்கிற மாதிரி கோயில்ல அவங்கள காணோம், யார அடியார்களை காணோம். அப்போதான் மாணிக்கவாசகர் என்ன பண்றாருன்னா, கோயில் வேணாம், நம்ம வீட்டுக்கே சாமி வரும் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாருன்னு அவர் வரலாறு மாறுது. கோயில்லையா கடவுள் வந்து அவர் ஆட்கொண்டாரு, கோவில விட்டு வெளியில வராரு. அப்ப என்ன அர்த்தம், கோயிலுக்கு போவாதீங்கன்னு அர்த்தமா என்னன்னு சொல்லலாம், கொஞ்சம் யோசனையா இருக்குது இல்ல. போறவங்க போங்க, இல்ல நீ போறதுக்கு தகுதி இல்லாம ஆயிட்டேன்னு அர்த்தம். என்ன திருஞான சம்பந்த திருநாவுக்கரச சுந்தரர் பண்ண முறை உங்க கையில இல்ல, உன்னை விட்டு போயிருச்சா, நம்ம வீட்டுக்கே கடவுள் வருவாரு, முதல்ல கடவுள் இல்லைன்னு ஆகிடாதீங்கப்பா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்பதான் மாணிக்க வாசகர் யாரை எதிர்க்கிறாருன்னா, கோவில கைப்பற்றினவங்களை எதிர்க்கிறார். கோயில கைப்பற்றவனங்களை எதிர்த்து இவரு ஒரு கோயில் கட்டுறாரு. ஏன்னா அங்க வியாபாரம் இருக்க கூடாதுன்னு வள்ளலாருக்கு முன்னாடி கோயில் கட்டினது மாணிக்க வாசகர். அங்க சிலையை வச்சுன்னு தண்ணியை ஊற்றி ஏமாத்தாத, அங்க வந்து நான் போய் சாமி இருக்குதுன்னு சாமி கும்பிடணும் அப்படிங்கிற நினைப்பை உருவாக்குறார். புரியுதா அது உங்களுக்கு? இன்னைக்கு வள்ளலார் பண்ணார்ல அதே வேலையை முதல்ல அவர் பண்றாரு. ஏன் பண்றாரு, நீ சடங்குக்குள்ள போனேன்னா சிக்கி சீரழியணும், நீ செக்கு மாடாயிடுவ, உனக்கு திருப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு மடைதிறப்பு தான் மாணிக்க வாசகருடைய மிக முக்கியமான வேலை. அதனாலதான் இல்லங்கள் தோறும் தந்தருள வந்தருளும் சேவகன். கடவுளை நமக்கு அடியாள்னு பாரதியார் பேசுறாருன்னா யாரு காரணம் இருக்க? மாணிக்க வாசகர் தான். எல்லாருக்கும் மாணிக்க வாசகர் தான் தலைவர். நம்ம வீட்டு வேலைக்காரன் முதல்ல கடவுளை சொன்னது மாணிக்க வாசகர். கடவுள் சேவகன் செஞ்சு காட்டினவர் சுந்தரர். கடவுளை வேலைக்காரன் மாதிரி வேலை வாங்கினது சுந்தரர் தானே, வேற யாரும் வேலை வாங்கல. அதை செஞ்சு காட்டின பிறகு இவர் அதை அனௌன்ஸ் பண்றாரு கொள்கையா, யாரு? மாணிக்க வாசகர். அப்ப மாணிக்க வாசகருடைய வேலை என்னன்னா, கோவில்ல நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேணா, இங்க வா சாமி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதுக்கப்புறம் ராஜராஜன் காலத்துக்கு பிறகு சண்டை போட்டாங்க கொஞ்சம் பேர், கோவில்ல தமிழ் பேசணும் அப்படின்னு. யார் அது? அவங்க தான் சேந்தனார், கரூர் தேவர், இவங்கெல்லாம் கோயில்ல போய் சண்டை போட்டவங்க. ஆனா இவங்க வரலாறே நமக்கு சுத்தமா தெரியாம ஆயிப்போச்சு. அவங்க வரலாறு தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாவது, ஏன் இவங்க வரலாறு சுத்தமா தெரியல? அதான் சண்டை போட்டுக்கிறாங்க, கோயில்ல போய் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னென்ன தமிழ்ல பாடி அவங்க வடமொழியில எல்லாம் நடக்கிறப்ப இவங்க தமிழ்ல போய் சேர்ந்தனார் கரூர், இதெல்லாம் நான் சொல்லல, நான் ஞான சம்பந்தம் இருக்காரு அந்த கட்டுரை நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன், சித்தாந்தம் இதே இல்ல. அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இல்ல இல்ல இது மக்களை ஒண்ணு சேர்த்தே ஆகணும், தத்துவத்தை இணைச்சி நாம இதுல சொல்லியே ஆகணும்னு வேலை பார்த்தவர் யாரு? பன்னெண்டாம் திருமுறையாளர் சேக்கியார். அதுக்கப்புறம் வடமொழியில தான் எல்லாத்தையும் எழுதுறது, சங்கரர் தான் பின்பற்றி எல்லாம் நடந்தது. அப்பதான் நாயக்கர் காலம் வந்துச்சு. நாயக்கர் காலம் வந்தா என்னாச்சு, தமிழே தெரியாத ராஜா, தெலுங்கு கன்னடம் வடமொழி தான் செல்வாக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க தத்துவம் மட்டும் எழுதிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தாரு, சிவனும் வேணாம் ஒன்னும் வேணாம், நாம முருகனை தூக்கி பிடிச்சி மக்களை ஒண்ணு சேர்க்கணும்னு பெரிய ஆள் ஒருத்தர் கிளம்பினார். அவருக்கு பேர் தான் அருணகிரிநாதர். ஆனா அவர் என்ன பண்ணிட்டான், பொம்பளை போயிட்டான். அம்மா, அதாவது கடவுள் அனுபவம் உங்களுக்கு தெரியுமா? கடவுள் அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிக்கணும். எப்போ அனுபவிக்க? நல்ல பொண்டாட்டி புள்ளையே வரக்கூடாது, அப்பதான் கடவுள் அனுபவிக்கும். என்ன கவலைப்படாதீங்க, அப்ப அதுக்குதான் கல்யாணம் பண்ணாத நிறைய பேர் தப்பிக்கிறது. என்ன அதாவது அதுல ஞானம் வரணும். ஆமா, அது அடுத்த பொறுப்புல, அடுத்த பொறுப்புல ஆசையை வச்சு குத்துருவான். இப்ப ஆசை இல்லாம மாட்டல, ஆசையை வச்சு குட்ட மனிதன் ஆகணும். அப்ப ஆசையை வச்சு நடக்கூடாத பண்ணி அதுல மாட்ட விடுவான். இப்படி பல டெக்னாலஜி இருக்குது கடவுள்கிட்ட, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அது நான் அப்புறம் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. ஆமா, உங்களுக்கான ஞானத்தை எப்படி தானப்பேர் நவில வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரு. ஏன் சொன்னா அவ்வளோ வழி அவனுக்கு, எப்போ இந்த பையனை இனிமே கிட்ட கூடாதியா, அவன் போட்டு அமுக்குற அமுக்குற ஞானப்பேர் நவில வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரு முடிஞ்சு போச்சா? அப்பனா அவ்வளவு டெக்னாலஜி வச்சிருக்காங்க கடவுள். நீங்க சும்மா எல்லாம் இல்ல, அது வந்து நோண்டி நுங்கெடுக்கிறதுனா சும்மா இல்ல. அந்த வேலையில கடவுளை அனுபவிக்கிறது கிட்ட போகும்போதுதான் இந்த அந்த ஆண் பெண் ஆசையிலிருந்து வெளியே வர்ற கஷ்டம் தெரியும். அதுக்கு முன்னாடி ஏமாட்டித்தான் இருப்பீங்க. அது காரைக்காலம் மேல வரலாறையும் பார்க்கலாம், அருணகிரிநாதர் வரலாறுலையும் பார்க்கலாம், பட்டினத்தார் வரலாறுலையும் பார்க்கலாம். ஆனா அருணகிரிநாதர் அதுல மாட்டல, இவங்க சொல்ற மாதிரிலாம் அவர் மாட்டல. பட்டினத்தார் தான் அதுல இருந்து தெளிவா வெளியே வர்றாரு, அவர் ஒரு ஆள் தான் அதுல.
ஆனா அருணகிரிநாதர் எப்படின்னா அதை பத்தி பேசுறார். எதை பத்தி? இந்த அருணகிரிநாதர் பதிகத்திலேயே நிறைய முக்கியமானதெல்லாம் இருக்கு. நீங்க சாமியாரா போறதோ அல்லது உலக வாழ்க்கையிலிருந்து ஞானம் அடையிறீங்கல்ல, அதுல என்ன வெரைட்டி ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை வெரைட்டி ப்ராப்ளத்துக்கும் அவர் பாட்டு எழுதுறாரு. யாரு? அருணகிரிநாதர் மட்டும்தான், வேற யாரும் அதுல எழுதல. நீங்க நினைக்கிறீங்க பெண்ணாசை மட்டும்தான், அது புகழ், திருப்புகழ். புகழ் என்ன? புகழ் என்ன சார்? பெருமைன்னு வச்சீங்களேன். நீங்க முதல்ல பெருமை உடையவனா வாழணும்னா இந்த பெண், அந்த ஆண் பெண் ஆசைன்னு வச்சுங்களேன், பாலியல் உணர்வுல இருந்து வெளியே வந்தாதான் சார் புகழ் அடைய முடியும். இது இதுதான் பெரும்பான்மை. ஆன்மீக அனுபவம் சிலதற்கு இல்ல, நீங்க உங்க உங்களை பேய் துரத்தாம, நீங்க வந்து அல்லது வினையில மாட்டிக்காம எவ்வளவு விஷயம் இருக்கோ அத்தனை டெக்னாலஜிக்கும் தான் அவர் விருத்தம். அப்புறம் என்னது அது? வேல் விருத்தம்லாம் பாடுறாருல்ல, அப்புறம் என்ன மயில் விருத்தம், அப்புறம் இன்னொரு மெத்தட் ஒண்ணு இருக்கு, வகுப்பு, விருத்தம், வகுப்பு. இந்த நூல்கள்லாம் அதுக்குதான். அத்தனை கேட்டகிரியில உங்களுக்கு சேட்டை இருக்கும். அந்த சேட்டைகள்ல இருந்து வெளியே அது அந்த ஆன்மீகத்துக்குள்ள போறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப கோழி சேவல் விருத்தம் இருக்குது அப்படின்னாக்கா அதுல படிச்சீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு ரைமிங்ல என்னென்ன. இப்ப மூச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல காலையில, இந்த மூச்சு, இப்ப மூச்சு காத்த பத்தி முதல்ல பாடி உடம்ப ஒழுங்குபடுத்துறதுக்கு பாட்டு பாடினவர் திருஞான சம்பந்தர். தளிரில வளரொலி அந்த பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்க? எப்ப படிங்க பாவம். போக மார்த்த பூன்முளையால் தன்னோடம் பொன்னகலம், பாக மார்த்த பயங்கன் வெள்ளு ட்ரன்னல், அதெல்லாம் அழுத்தம் திருத்தமா வேகமா படிக்கணும். அழுத்தம் திருத்தமா படிக்கணும். தளிரில வளரொலி உமை எவள் அப்படின்னு வருது அந்த லா லா லா, டக்கு டக்குன்னு போகணும், நிறுத்தக்கூடாது. ஆனால் வேகமாக அது அந்த ஸ்ட்ரெஸ் மாறுச்சுன்னா உங்களுக்கு காற்று ஒழுங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த காற்று ஒழுங்காச்சுன்னா உங்களுக்கு இளமை வந்துடும், கவலைப்படாதீங்க. ஆமாம், அதுதான் அந்த பச்சை பதிகாது. அது அந்த மெத்தட், அந்த முறை எல்லாமே அருணகிரிநாதர் இருக்குது. அதனால தான் பாம்பன் சாமி அவர் மூச்சுக்கு 300 தடவை அவர் சொல்லிட்டு இருப்பார் அருணகிரிநாதர். அது அனுபவம் எல்லாருக்கும், எல்லாரை பற்றியும் தெரியாது, தெரியாது இல்லை. உங்களுக்கு என்னை பற்றி எப்படி தெரியும்? என் அளவுக்கு வளர்ந்தா தானே தெரியும். அப்படி ஆமாம் சார், என் அளவுக்கு வளர்ந்தோம் இல்லைன்னா நான் அதுதான் அப்படி தலையாட்டிட்டு ஏன் போகணும்? ஏதோ சொல்லிட்டு இது ஓயிட்டு இருக்குது, அது அது ஆர்வ கோளாறுன்ட்டு போயிடுவேன் நான். நம்ம லெவலுக்கு வளர்ந்து அந்த அனுபவம் வந்தால் தானே அவன் சொல்கிறத காது கொடுத்து கேட்க முடியும். அப்படி தானே சுந்தரர்லாம் பண்ணுறாரு. அதுதான் கடவுள் இந்த அருளாளர் வரலாறுல அவங்க எந்த அளவுக்கு வளர்றாங்க. திருஞான சம்பந்தர் திருநா அவங்க பெரிய அளவுக்கு வளர்ந்தவங்க. நான் வளரும்போது தான் அவங்கள பற்றி எனக்கு பிடிக்கும். அப்படி தான் திருஞான சம்பந்தரை பார்க்கறது, அப்படி தான் அருணகிரிநாதரை பார்க்கறதுலாம். அருணகிரிநாதர் இந்த பசங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? தாய்மானவருக்கு தெரியறது விடவா, எங்க அப்பாங்கிறார் அவர். எங்க அப்பா என்ன சொல்றாரு? எந்தை அருணகிரிங்கிறார். மத்தவனுக்கு எப்படி தெரியும் அவரை பத்தி? தாய்மானவர் லெவலுக்கு போனாதான் அருணகிரிநாதர் அப்பான்னு தெரியும். மத்தவங்கெல்லாம் சுப்பா தான் அவரு, அதை பத்தி அவனுக்கு என்ன இருக்குது? விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருணகிரிநாதர்ங்கிற ஒரு பெரிய ஆளுமை தான் இந்த கடவுள் அனுபவத்தினுடைய வரலாற்றை முருகனில் இணைக்குது. ஏன்னா சிவபெருமான் எங்க போய் நிற்கிறார்? இப்பா மொழி பிரச்சனையில போய் நிக்கிறார். இனிமே தான் ஜாதி பிரச்சனைக்கு வரப்போறார். மொழி பிரச்சனையில தான் இது வரைக்கும் இருக்கிறார், அது ஹையரார்க்கியில இருக்குது. ஜாதி பிரச்சனைக்கு இனிமே தான் வரப்போகுது. பாரதியார் இருந்தார்ல, பாரதியார் தெரியுமா? மகாகவி பாரதியார் எழுதினார்ல நிறைய பாட்டு, இந்தியா அதெல்லாம் எழுதினார்ல. அவர் காலம் முடிஞ்ச பிறகுலாம் தேசிய ஒருமைப்பாடுலாம் யாரும் பேசல. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் கணக்கெடுக்க ஆரம்பிச்சு நாம் பெரியவன் நாம் பெரியவன் சொல்லி ஜாதி பிரச்சனை ஆகி போச்சு தமிழ்நாடு, தெரியுமா உங்களுக்கு? மகாகவி பாரதியாருக்கு பிறகு அர்த்தநாரீஸ்வரவர்மான்னு ஒருத்தர் பாட்டுங்க நிறைய எழுதினார் அவர் மாதிரியே, சேலம் அர்த்தநாரீஸ்வரவர்மா. அவரோட முடியுது தமிழ் வரலாறுல. அதுக்கப்புறம் எல்லாமே ஜாதியா தான் மாறுது பாட்டுலாம். ஏன்னா அப்ப நாடார் போராட்டத்தில இருந்து எல்லா ஜாதியும் நாங்க தான் பெரிய ஜாதி, நாங்க தான் மூவேந்தர்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வருது எங்க தமிழ்நாட்டுல. எப்ப பாரதியார் மறைவை ஒட்டியே ஜாதி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் உங்க ஜாதியை பத்தி உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றப்ப என்ன பண்றாங்க எல்லாரும்? நாங்க தான் பெரிய ஜாதி, நாங்க தான் பெரிய ஜாதின்னு அவங்க புராணம் வரலாறு நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. ஏதாவது புலவன் கிடைச்சா அன்னைக்கு கும்மாங்குத்து தான் அவனுக்கு, அந்த புலவனுக்கு அவன் ஒரு போராட்டத்துக்கு அவன் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தான். அதுக்கு அதுக்கு ஒரு நாடார் புராணம், அந்த புராணம், நீர் புராணம், புண்ணாக்கு புராணம், என்னென்ன புராணம் இருக்குது அத்தனை புராணத்தையும் எழுதி தள்ளிட்டு இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது அதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த 20 சண்டை போட்டவங்களாம் சத்திரியர் தான், யார் இல்லைன்னு. அதாவது சத்திரியர்னு நம்ம தமிழ்ல வடமொழியில வருது இல்ல, நாலு வகை வரணும். அதுல நீங்க சண்டை போடுற ஆளு அப்படின்னு அவங்க எழுதிக்கிறாங்க. அந்த அந்த வரலாறு இல்ல. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் சண்டை போட்டவனாவும் இருக்கிறான், ராஜாவும் இருக்கிறான், அது வேற சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நாங்க தான் மூணு பேர்ந்துடுறாங்க. இதுக்குள்ள நாடார் அந்த அகமலை என்னது பிரமலை கல்லர்னு ஒண்ணு இருக்குது, அகமுடையார், இவ்வளவு ஜாதிலாம் இருக்குது இல்ல. அது பிரமலை கல்லர் தான் பழைய வரலாறு.
தமிழ் வரலாறுல, பழங்குடி வரலாறுல, அதுக்கெல்லாம் புத்தகம்லாம் இருக்குது. இது ஆனால் பின்னாடி வர்ற கல்லர்லாம் வேற, அது திருமங்கை ஆழ்வார் காலத்து கல்லர் தேவர் அது வேற, அதெல்லாம் நிறைய உங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் ராஜராஜன் சோழன் காலத்தில் வர ஜாதி பட்டெல்லாம் அது வேற, அந்த முதலி அது இதுன்னு வர்றதுலாம் பின்னாடி வேற. இப்போ மொத்தமும் சேர்ந்து முழுசாக தெரியும் போது உங்களுக்கு கணாப்புனான்னு புரியுது, அதனால சண்டை நிறைய வரும். அதை பற்றி இனிமேல் போகத்தல நீங்க. அதுக்கு தான் இப்போ ஜாதி தளர்ப்பாளர் ஜாதி விளக்கம் இவ்வளவு சொல்லி பார்த்தா நடக்குமா வள்ளலார் பார்த்தாரு, முதல்ல அதை பற்றியே பேசாதரான்னார். அது உங்க பொறப்புல நீங்க எவ்வளவு எப்ப உங்களுக்கு தெளிவடைய போறீங்களோ அவ்வளவு நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த பொறப்புல நல்ல புள்ள நல்ல புண்டாட்டிலாம் வரக்கூடாதுன்னு வேண்டிங்க, அப்பதான் சீக்கிரமா ஞானம் வரும். ஆனா அது என்னைக்கு உங்களுக்கு அந்த விருப்பம் வருதோ அன்னைக்கு பாத்துக்கலாம். அது அதான் உபாயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஞானம் எப்ப வரும், நீங்க நல்லவனா இருக்கணும் மத்தவங்க பிரச்சனை பண்ணணும், அப்பதான் ஞானம் வரும், வேற எப்ப வரும். ஆமா, ஞானம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வராது. உங்க பக்கத்துல துரோகிகள் நிறைய பேர் வரணும், ஆனா நீங்க நல்லவனா இருக்கணும், அப்பதான் ஞானம் வரும், அப்பதான் உங்களை அந்த அதுக்குள்ள அழுத்தம் வரும். அப்படி இல்லைன்னா வரவே வராது. அதுதான் மெத்ரால. அதனாலதான் கடவுள் நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் உங்களை டைட்டன் பண்ணுவான். கவலைப்படாதீங்க, நீங்க கேட்டு வர்றது இல்ல, அது உங்க புத்தி அவனுக்கு தெரியும், கேட்டு வர்றது பேசி வர்றது இல்ல அது. அதனால வந்து இந்த வரலாறுக்குள்ள இப்ப முடிப்பான். எந்த வரலாறு, பாமன் சாமி இந்த அருணகிரி இப்ப வந்தான்ல, இப்ப மாணிக்க வாசகர் வரைக்கும் வந்தீங்கல்ல, இந்த மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் சேக்கிரார் வந்து முடிச்ச பிறகு மெய்கண்டார் எல்லாம் தத்துவம் எடுத்துறாங்கல்ல, இந்த மெய்கண்டார் காலத்திலே அது புரியும் உங்களுக்கு. மெய்கண்டார் யாரு, கலப்பிரர். அந்த பௌத்த சமயத்துல பிறந்த ஒரு பொள்ளையே சைவத்துக்கு வருது, அப்பதான் அது ஃபேமஸ். எப்பவுமே ஒரே இதுல வராது. இப்ப ஐயர்வீட்டு புள்ளதான் தமிழ் பேசுது, அது எது, திருஞான சம்பந்தர். சமண புள்ளதான் சைவ சித்தாந்தம் பேசுது, திருநாவுக்கரசர். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து உங்களுக்கு இன்னொன்னுல இருந்து வந்து தெளிவா, அப்படிதான் சோமேஸ்வர நாயகர் அத்வைதத்துல இருந்து சைவத்துக்கு வர்றாரு. முதல்ல அத்வைதத்தில் பெரிய ஸ்காலர் அவர், அதில் அவர் பட்டம்லாம் கொடுக்குறாங்க திருநாவுக்கரசர் மாதிரியே. திருநாவுக்கரசர் வரலாறு மாதிரியே இருக்கும் அவர் வரலாறும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேற ஒன்றுல இருந்த அதான் சொல்ல வரேன். அது கலப்பாளர்னா கலப்பிரர் மரபு, கலப்பிரர் மரபுங்கிறது பௌத்தர். அது அப்புறம் அதான் சொல்ல வரேன் கதையை பேசிக்கா. எந்த மதம் அப்படின்னா பௌத்த மதத்தின் பின்னணியில தான் அந்த குழந்தை வருது. அச்சுத கலப்பாளர், கரெக்டா சார், அதான் கலப்பாளர் தான் கலப்பிரர். அது என்ன ஆச்சுன்னா காரகாத்த வேளாளர் ஆயிப்போச்சு இப்போ, புரியுது. ஆமா, அதுலதான் வந்து இந்த விஷயம் வருது. இப்ப இந்த மெய்கண்டார் சொன்னல, அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை திருமுறைப்படிதான் பிறக்குது. ஆனா அந்த குழந்தைக்கு திருமுறைய உபதேசம் பண்ணவர் ஆகமத்துல ஜெயிண்ட், ஆகமத்துல வல்லவர். புரியுதா உங்களுக்கு? சகல ஆகம பண்டிதர். அவர் ஆகமத்துல தீர்வு சொல்லல, திருமுறை வச்சு தீர்வு சொல்றார். முதல் முரண்பாடு தெரியுதா? அடுத்தது என்னன்னா, அந்த குழந்தை வந்து திருவெண்காட்டில் தான் அந்த அந்த விரதத்தில் தான் பிறக்குது. அதுக்கு வச்ச பேர் என்ன, சுவேதவன பெருமாள்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், தமிழை வடமொழி ஆக்குறாங்க. சரி, அவருடைய வாத்தியார் என்ன பண்றார், மேலே பறந்து போறார், அவர் பேர் என்ன, பரஞ்சோதி. அவர் யார் பேரை வைக்கிறாரு, அவருடைய குருநாதர் பேரை வைக்கிறாரு. அவருடைய குருநாதர் பேர் என்ன, சத்திய ஞான தரிசினி. அதே தமிழ்ல வைக்கிறாரு மெய்கண்டார்னு. இதுதான் அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இது இந்த வரலாறுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் மெய்கண்டார் பிறந்து என்ன பண்ணார்னா, தத்துவம் பேசுறார். அங்க எப்படி பேசுறார் தத்துவம், திருஞான சம்பந்தர் எப்படி ஆரம்பிச்சாரோ, ஆண் பெண் குடும்பம் இதுல பேசினாங்க பாருங்க, இந்த மரபுலயே தத்துவம் பேசுறார். இதுல என்ன பண்றாருன்னா, ரிக்வேதத்தில இருந்து எல்லா வேதத்தினுடைய விஷயத்துல தான் நான் தத்துவம் பேசுறேன்னு தெளிவா சொல்றார். அதாவது என்ன, மண்ணு சீமன் சந்நிதியில் உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் அப்படின்னு தெளிவா சொல்லும். அப்புறம் இருக்கு என்னும் இக்கிரமங்கள் அப்படின்னு இருக்கு, வேதத்தை இருக்குன்னு எழுதியிருப்பார். இப்ப என்ன அர்த்தம்னா, வேதத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன பண்றாரு, திருஞான சம்பந்தர் மரபுல தத்துவம் எழுதுறாரு. திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு, நான் ஒரு நாள் முழுக்க சொல்லியிருக்கிறேன். திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாருன்னா, கடவுள் நானே கடவுள் இந்த அறிய வச்சு சொல்றீங்களே, அதுல முடிவு தப்பா எடுக்கிறீங்க. கடவுள் என்பவர் பேரறிவு, நாம அதுக்குள்ள அந்த விஷயத்தை அடையணும். கடவுள் எப்படி இருக்காருனா, எல்லா பொருள்களிலும் இருக்கிறார், அதனால ஒன்றாய், ஆனா அவர் வேறாய் இருக்கிறவர், ஆனால் இயங்குகிற காலத்தில் உடனாய் இருக்கிறவர்னு வேதத்துக்கு முடிவு கட்டினவர் யாரு, திருஞான சம்பந்தர். இந்த முடிவை தான் மறுபடியும் சங்கரர் மாத்துறார். அப்படி மாத்திதான் மாணிக்க வாசர் அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார். புரியுதா? அந்த திருஞான சம்பந்தர் சொன்ன அந்த தத்துவ மரபைத்தான் மெய்கண்டார், அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர்னு தொடங்கி, அந்த ரெண்டாவது பாட்டு இருக்குல்ல, எது
அதாவது கடவுளா ஆன்மாவா அப்படின்னு புரியாத ஒரு விஷயம், அவையே தானே யாய். இந்த பாட்டுக்கு வேதத்துல என்ன பேசினாங்களோ அது மொத்தத்துக்கும் கவுண்டர் அது. அவையே தானேயா இருவினையின் போக்குவரவு புரிய, இருவினை ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றேன் எழுதினதுக்கு இந்த வேதத்துக்கான கவுண்டர். கவுண்டர்னா புரிதல் அப்படி வச்சுக்கலாம். அந்த புரிய வச்சதுதான் யார வச்சுக்கிட்டு, திருஞான சம்பந்தரை வச்சுக்கிட்டு தான் புரிய வைக்கிறார். ஆனா இந்த விஷயத்த அடுத்து வந்த சகலாவம பண்டிதர் என்ன பண்றாரு, அருணந்தி சிவாச்சாரியார் கோவில் நடைமுறையோட மட்டும் சேர்க்கிறார். கோயில் நடைமுறையோட சேர்த்து இது நம்ம தத்துவத்துக்கான கோயில்னு நினைக்கிறார். எத தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் வழிபாட்டு முறையையும் சைவ சித்தாந்தம் மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தையும் மறுபடியும் என்ன பண்றாரு, முடிச்சு போடுறார். அதுக்கப்புறம் பார்த்தாரு இதுல ஒரு டிராபேக் இருக்குது. உமாபிஷேகம் வந்தார், என்ன பண்ணாரு பாவீங்களா, வெறும் ஆகமம் கோயில் மட்டும் இல்ல, வேதத்துக்கும் இதாயா முடிவு, அதான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் அப்படின்னு அவர் கொடுக்குறார் பதில். இப்ப ஆகமம் படி போன விஷயமும் வேதம் படி வந்த விஷயமும் எல்லாம் இப்ப எதுவா மாறுது, சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதே இப்ப வேதம் ஆகமம் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற மிகப்பெரிய பாரம்பரியம் யாரால, உமாபதி சிவாச்சாரியாரால் சொல்லப்படுகிறது. இதுதான் பெரிய விஷயம். இப்போ இன்னொன்னு பண்றாரு அவரு, காரைக்கால் அம்மையார் நடராஜரை பேசினாங்கல்ல, அதே நடராஜர் சுந்தரர் பேசினார்ல, அவரை நடுவில் காணோம், அவரை கூட்டினு வந்து வச்சு நடராஜரை வச்சுதான் எல்லா தத்துவத்தையும் யார் பேசினது, உமாபதி சிவன். அருணஞ்சி பேசல, அவர் யாரு மெய்கண்டார் பேசல, உமாபதி சிவன் தான் ஐந்தெழுத்து நடராஜர் மொத்தரையும் இணைச்சி சைவ சித்தாந்தத்தை மிக அழகாக நிறைவுபடுத்தியவர். இவரு பண்ணலன்னா நீங்க பாதி கோட விட்டுருப்பீங்க, யாரு உமாபதி சிவன் இல்லைன்னா. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் தெளிவான பிறகு மறுபடியும் என்ன வருது, வடமொழி பிரச்சனையும் கோவில் ஆக்கிரமிப்பும் நடந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாம கோயிலுக்கு பின்னாடி போய் நின்று பாட்டு பாடுறாரு அருணகிரிநாதர். எல்லா கோயிலுக்கும் பின்னாடி போய் முருகன் கிட்ட பாடுறாரு, எல்லா கோயில்லையும் முருகனை வச்சு மறுபடியும் இந்த ஜனங்களை இணைக்கிறார். இணைச்சு என்ன பண்றாரு, நான் திருஞான சம்பந்தர் தான் முருகன் அப்படின்றார். முஞ்சி போச்சா சைவத்தை கொண்டாந்து இணைக்கிறதுக்கு, முடிச்சாலும் அது என்னவாவது ஜனங்க திருந்துற மாதிரி இல்ல. கந்தர்கழிவன் பாப்பான்னார் யாரு, குமரகுருபரர். முருகன் விஷயத்துல சைவ சித்தாந்தத்தை அவர் பாடுறார். இப்படியும் பிரச்சனை தீரல, சங்கரரை எதிர்த்து சைவ சித்தாந்தத்தை வேதாந்த சித்தாந்த சமரசம்னு தெளிவா பாடுறார் தாய்மானவர். நீங்க தாய்மானவரை படிச்சீங்கன்னா அவர் யாரு, அது பார்த்தா வேதாந்த மாதிரி தெரியும், அப்படி இல்லை. அவரு ரெண்டு பேரு, இந்த தாய்மானவரும் தாய்மானவரை ஒட்டி வந்த திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளும், இவங்க ரெண்டு பேர் தான் தங்களுடைய நூல்களில் அதாவது சங்கரருடைய அத்வைதத்தின் உதாரணங்களை அப்படியே எழுதி மறுக்கிறவர்கள். வேற யாரும் அவ்வளவு தெளிவா பண்ணல, புரியுது அவங்களுக்கு. அந்த உதாரணம் அவங்க காட்டுறாங்கல்ல, இப்பி வெள்ளி கனவு பேய்த்தேர் இதெல்லாம் காட்டுறாங்கல்ல, இது அப்படியே எழுதி இந்த மாதிரி சொல்லாதீங்க, அனுபவிக்கிற நான் வேறன்னு தாய்மானவர் தான் முதல்ல அந்த குரல் கொடுக்கிறார். எதுக்கு, நேரா தன்னுடைய அருட்பாடலுக்குள்ள சங்கரருடைய மதத்தை கண்டனம் செய்தவர் தாய்மானவர். அதே முறையில் திருப்போரூர் சிதம்பரசாமி பார்த்தாங்க, இவ்வளோ வேலை நடந்தும் வேலைக்கு ஆகல, என்ன பண்ணலாம், ஜனங்களை புதுசாக திங்க் பண்ணுவோம். எப்படி இப்போ புதுசாக திங்க் பண்ணுறவங்க தானே குப்பை கொட்டுறான், ஆனால் புதுசாக திங்க் பண்ணுறவெல்லாம் வியாபாரி ஆகிட்டான், புதுசாக திங்க் பண்ணவர் தான் வரலல, ஆனால் அவர் வியாபாரி கிடையாது. புதுசா திங்க் பண்ணா இது எதுவும் வேணாண்டா உனக்கு, அடுத்தவனுக்கு கூட நேரா கடவுளுக்கு வா, இந்த தத்துவம் விசாரம் சமயம் விமயம் எதுவும் வேணாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இந்த அனுபவத்தை உங்க வாழ்க்கையில சாதாரணமாக பெறலாம் அப்படிங்கறத கொடுத்தவர் வள்ளலார். இதுக்கு அதுக்கு முன்னோடி யார் தெரியுமா, பட்டினத்தார். அவரு ரெண்டு விதமா பாடுறார், ஒன்னு திருமுறை ஸ்டைல்ல ஒன்னு இருக்கும், அவரு பாடலன்னு கொஞ்சம் வச்சிருப்பாங்கல்ல சித்தர்கள் பாட்டு மாதிரி, இந்த ரெண்டு ஸ்டைல் அவர் எடுக்கிறார். அவர் ஒரு ஆள் தான், ஏன் ரெண்டு ஸ்டைல் எடுக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். சித்தர்கள் என்கிற சாதாரண செயல்பாடு, அதாவது நம்மள மாதிரி என்ன நடைமுறை ஒன்று, இன்னொன்று கிளாசிக் ஒர்க். இந்த ரெண்டையும் எனக்கு ஒரு யுகத்தை காமிக்கிறார் பட்டினத்தார். இந்த பட்டினத்தார் காட்டின இந்த அணுகுமுறை தான் வள்ளலார் எடுக்கிறார். இதுக்கு முன்னாடி தாய்மானவர்லாம் செஞ்சு ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ஏன் சொல்லுங்க பார்ப்போம். கல்லாத பேர்கள் நல்லவர்கள் சொல்றார், ஆனா இவங்க யாரும் திருந்துற வேதாந்தம் சித்தாந்தம் சமரசம், ஆனா கடவுள் விஷயம் உண்டு வேதாந்தம் சொல்ற விஷயத்த நீங்க அந்த மாதிரி தப்பா போயிடாதீங்கன்னா சொல்லி மெனக்கிடுறார். இதுக்கு நடுவுல வீரசைவம் ஒண்ணு வருது. வீரசைவம் என்ன பண்ணுது,
சைவ சித்தாந்தத்தினுடைய கடவுள் உயிர் உலகம் எல்லாத்தையும் பேசுது. இதுக்கு நடுவில் புரோக்கரே வேணாம், உன் வேலையை நீயே செய், உன் வேலையை என் கடவுளை நானே வழிபடுன்னு சொல்லி பார்க்குது. அதுல ஒருத்தர் வர்றார் சித்தர் சிவபிரகாசர், அவரையும் சைவ சித்தாந்தியாகவும் சித்தாந்தியாகவும் அதாவது வீரசைவராகவும் மாத்திடுறாங்க. அதாவது இந்த திருவாவூர்துறை வர்றதுக்கு அவர் தான் காரணம். யாரு? சித்தர் சிவபிரகாசர், ஆதி சிவபிரகாசர்னு பேர். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ரெண்டு சிஷியங்களை வச்சுக்கிறார். ஒரு சிஷியனுக்கு சைவ மடங்கள் 64, ஒரு சிஷியனுக்கு வீரசைவ மடங்கள் 64 பிரிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா இவன் மறுபடியும் இந்த ஆளுங்க என்ன பண்றான், எவ்வளவு பண்ணாலும் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் நீங்களா திருந்தினா தானே, நான் என்னதான் விளக்கம் சொன்னாலும் உங்களுக்கு என்ன புரியுதோ அதானே எழுதுவீங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, தெளிவா இந்த மக்கள் வேலை பார்க்கல. அப்போ விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் இந்த மரபுல நீங்க தெளிவுபடுத்துறதுக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சு எழுதினார் பாமன் சாமி. எல்லாத்தையும் தூக்கி, எல்லாத்தையும் மறுத்துட்டு பேசினார் வல்லலார். எல்லாத்தையும் தூக்கி வச்சு இப்படி புரிஞ்சிங்கன்னு எழுதினார் பாம்பனார். ரெண்டு பேரும் ஒரே விஷயம்தான். ஆனா எல்லாத்தையும் தூக்கி வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம். ஆனா எல்லாத்தையும் மறுத்துட்டு கருணையை பேசுறதும் ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்லுங்க பாப்போம். என்ன சார் எதுலையுமே நம்ம இல்ல, எதுக்கு நாம இந்த வம்புல கான்சென்ட்ரேஷனே கடந்து போயிட்டா, ஒரு லெவலுக்கு மேல ஒன்னும் புரியாத அளவுக்கு போயிடுது இல்ல. இதுலதான் அவங்க எல்லாம் போனாங்க. யாரு இந்த அறிவாளிங்க எல்லாம் போனதெல்லாம் நீங்க பெரிய நிலையை அடைஞ்சிட்டீங்க சார். இப்போ சோடகநல்ல சுந்தர சிவாச்சாரியார் மெனன்மணி சுந்தரம் பிள்ளை லெவலுக்கு போயிட்டீங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சு எழுதி இதுக்கு நடுவில் நடுவில் வியாபாரம் பண்ணவங்க எல்லாம் தாண்டி ஒரே விஷயத்தின் கீழே எல்லாத்தையும் புரிய வைக்கிறாருல்ல பாமன் சாமி, அதுக்கு எல்லாத்தையும் வடமொழியினுடைய ஒட்டுமொத்த விஷயங்கள் தமிழ் விஷயம் எல்லாத்தையும் இணைச்சி அதை நீங்க எழுதி அதை மக்கள்கிட்ட கொண்டு போறது ரொம்ப பெரிய கடினம். ஆனா அந்த வேலையை அவர் சக்சஸ் பண்ணியிருக்கார். யாரு? மாமன் சுவாமிகள் அதை நிறைவா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முருகப்பெருமான் தெளிவா அவரை வேலை வாங்கியிருக்கிறான். ஆனா வள்ளலார் விஷயம் கொஞ்சம் கடுமையானது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு செயலுக்கு வரீங்கல்ல, அறிவுக்கு, அறிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிறவி தேவைப்படும், அது நிறைய காலம் தேவைப்படும். ஆனா கருணைக்கு வந்துட்டீங்கன்னா காலம் குறைஞ்சிரும். ஆனா என்ன ஆகும், இந்த குத்தி குடலை உருவது ரொம்ப பிரச்சனையாயிடும். அதாவது கருணையை நீங்க வெளிப்படுத்தணும்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நீங்க எதிர்வினையாற்றக்கூடாது. உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன்.